பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகுதுல, விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி கணக்கில் எடுக்கிறாங்க. இந்த விரிஞ்சு கொண்டிருக்க பிரபஞ்சத்தில் எல்லா கோள்கள் கேலக்சி எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அது அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்க போய் கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு மாற்றிட்டாங்க. அது நியூட்டனுடைய தேர்வு தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஐன்ஸ்டீனுடைய தேர்வு தான் கிராவிடேஷன் ஃபீல்டு. இப்போ வந்து சயின்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு தான், ஒவ்வொன்றுக்கும் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு பொருளும் தன் பக்கம் அனைத்தையும் ஈர்த்து கொண்டு இருக்குது, ஒன்னோட ஒன்று இழுக்குது. உலகம் விரிஞ்சு கொண்டிருக்குங்க, பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறான், ஆனால் இது வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா இது சுருங்க தானே செய்யணும், எப்படிடா விரியுது? சரி, ஏதோ விரியுது, சாதம் எப்பவும் விரிஞ்ச மாதிரியா இருக்குது? இல்லை, நாளுக்கு நாள் விரியும் வேகம் கூடிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் இதில் ஆச்சரியம், எக்ஸ்பேன்ஷன் இருக்குத, அது சும்மா விரிஞ்சுக்கிட்டு இருக்கல, ஒவ்வொரு நாளும் விரியும் வேகம் அதிகமாகிக்கொண்டே இருக்குது. ரேட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் இன்க்ரீசிங். இது ஏன் கூடுது? அப்படியே விரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அர்த்தம் இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? அதை நான் நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவிலேயே சொல்லுவாங்க, இந்த செகண்ட் லா இல்லை ஃபர்ஸ்ட் லாவிலேயே சொல்லுவாங்க, எந்த ஒரு பொருளும் போகக்கூடிய பொருள் போய்கிட்டே தான் இருக்கும், டைரக்ஷன் திரும்புறதா இருந்தால் அதுக்கு வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி வேணும். அதே மாதிரி நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறது சைடில் மாத்திரதா இருந்தால் உந்து சக்தி வேணுங்கிற மாதிரி, ஒரு பொருள் போய்கிட்டு இருக்க வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கும், அவனுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதாக இருந்தால் வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி வேண்டும். இதுதான் நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா. அந்த லா பிரகாரம் விரிஞ்சிட்டு இருக்க பொருள் திடீர்னு வேகம் கூடிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? டார்க் எனர்ஜி. அது புரியல, அந்த டார்க் எனர்ஜி தான் அந்த வேகம் அதிகப்படுத்தி கொண்டு இருக்குது. எங்களுக்கு இது புரியலன்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க வெப்பில் போய் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி ரெண்டையும் போட்டு பாருங்க, தெரியும். உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள 76% டார்க் எனர்ஜியாகவும் 20% பிளாக் டார்க் மேட்டராகவும் மொத்தம் 96% ஐம்புலனுக்கு புரியாத புதிராகவும் தான் இருக்கு. இதுதான் அறிவியல், அதை நம்ம தான் செய்யறோம். இது நம்மளுடைய அறிவியல் மறுக்கிறீங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம். நீங்க நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்ல. உலகத்தை படைச்சிற இறைவன் அப்படின்னு சொன்னீங்க, இறைவன் படைச்சதும் மனுஷனை படைச்சிருக்க வேண்டியதான், எதுக்கு தேவையில்லாம டைனோசரஸ் இது மாதிரி இது செக் பண்றாரா? ஏன் மனுஷனை படைச்சு விட்டுருக்கலாம்ல? கேள்வி நம்பர் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அணு இருக்குது, அந்த அணு தான் கடவுள் அப்படின்றீங்க. அது வந்து நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு அறிவிக்கிறது ரொம்ப தவறான விஷயம், புரியுதுங்களா? இது கடவுள், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு அப்புறமா நீங்கள் கடவுள் இதை இப்படி வணங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து கரெக்டான விஷயம். நிரூபிக்கப்படாத வரையும் அது கடவுள்னு சொல்கிறது தவறான விஷயம் தானே? அது ரெண்டு. அதாவது இரண்டு நாள் விவாதத்தை நீங்கள் என்ன மாதிரி கேட்டீங்கிறத இப்போ நான் சந்தேகப்படுறேன். வழங்குதா? இரண்டு நாள் விவாதங்களில் அணுதான் கடவுள்னு நாங்கள் சொல்லவே இல்லை, அணுவா கடவுள்னு சொன்னோம். அது நாம சொன்னதாக, நாம சொன்னதாக அவரும் சொன்னாரு இவரும் சொன்னாரு, என்ன சொன்னோங்கிறத நீங்கள் வந்து விளங்குனீங்களா? அவர் நம்ம சொன்னதாக அவர் சொல்லிக்கிட்டாரு. அதாவது நாம் என்ன சொன்னோங்கிறது விளங்கிக்கிறோங்க. அதாவது ஒன்றும் இல்லாமல் இருந்து வெடித்து அதிலிருந்து இவ்வளவு உண்டானுச்சு என்று ஒரு கருத்து, ரெண்டு அணு மோதி வெடித்து உண்டானுச்சுன்னு ஒரு கருத்து. நாம் என்ன கேட்குறோம்னா, அது வெடித்து இதெல்லாம் உண்டாக இருக்க இயலாது, அதுக்குள்ள அறிவியெல்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான் அவனை கடவுள்டமா அணுவ கடவுள்டமா? அணுவ கடவுள் கிறுக்கங்கூட எப்படி சொல்லுவாங்க? அது அந்த பேசப்படவே இல்லை. அவங்களும் நாங்கள் பேசுனதை அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க, நீங்களும் அப்படி தான் புரிஞ்சுருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொரு தடவை பேசும்போது அதுக்கு தான் அந்த ஐயா கூட நினைஞ்சாங்க, நான் எலக்ட்ரானு போட்டுறானு போக்குறானு வறுக்கிறான்னு என்னமோ சொன்னாங்க. நாங்கள் அதை கடவுள்னு சொல்லவே இல்லை. கடவுள்னு நாங்கள் சொன்னது என்ன, எதை சொன்னோம்? அதாவது உயிரட்டிலேருந்து உயிர் வர இயலாதுங்கிறோம், வந்து இருக்குதுன்றால் அதை கண்டிப்பாக மனுஷனுக்கு இயலாது, இயற்கையாக நடக்காது, நடக்க சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமற்றதை எவன் செஞ்சானோ அவன் தான் கடவுள், அவன் பயங்கரமான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இதை வச்சு ஆற்றலை வழங்குறோம். அதாவது இந்த அமெரிக்கா குண்டை போட்டதை வச்சு அமெரிக்காவுடைய ஆற்றலை வழங்க முடியுமா? முடியாதா? குண்டுடைய என்ன விளைவு ஏற்படுத்துதுன்னா, இதை கிறுக்கு பையன் செஞ்சிருக்க மாட்டான், சிவகாசியில் செஞ்ச பட்டாசு இல்லை, இது அதுக்கு மேலே உள்ள விஷயம் வழங்குறமா இல்லையா? அப்போ போடப்படுற சாமான்லேருந்து வர்ற விளைவை வைத்து கொண்டு அதனுடைய அதை படைத்தவனுடைய ஆற்றல் வல்லமையை சிந்திக்கிறது பகுத்தறிக்கு வெளியே உள்ளதா? பகுத்தறிவா? நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு சக்தியை கடவுளுங்கிறோம். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் விட பெரிய ஒரு சக்தி அணு அல்ல. இந்த அணுவில் அதெல்லாம் இப்படி இருந்திருக்க இயலுங்கிறது நான் கேட்டமே தவிர, நாங்கள் சொல்லாத ஒன்றைத்தான் நீங்கள் எல்லாம் விளங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அதை சொல்லவில்லை. நாங்கள் சொல்வது என்ன? சூனியத்தில் இருந்து ஒன்று வராது, சூனியம் வெடிக்குது என்று சொன்னால், ஒன்றும் இல்லாமல் வெடிக்குது என்று சொன்னால், இதையெல்லாம் வெடிக்கிறது மட்டும் நடக்கலை, வெடிச்சு நடத்த விஷயம் என்ன? நீங்கள் வாழ்கிற பூமி இருக்குத,
அது ஒரு இமயமலைக்கு பக்கத்தில் ஒரு கடுகு 1000 துண்டா வெட்டி வச்சா எவ்வளவோ அவ்வளவுதான் அந்த பூமி. நீங்க வாழ்ற பிரபஞ்சத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமயமலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் 8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த ராட்சச இமயமலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு கடுக 1000 துண்டா வெட்டி அதை ஒரு துண்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா அது என்ன சைஸு? அப்படிப்பட்ட ஒரு பூமியில் பூமிக்கு மொத்த சைஸ் இதான்னா நீங்களாம் என்ன சைஸ் மாத்திரம்? ஒன்றுமே இல்லை. இவ்வளவு இது மாதிரி பிரம்மாண்டம் இருக்குது வெளியே. நீங்கள் எந்த இந்த பூமியை மட்டும் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அறிவியல் வழங்காமல், அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலேயாக்க நீங்கள் ஒரு மூலையில் எங்கேயோ கிடக்குறீங்க. இவ்வளோ விஷயம் அதுக்குள்ள ஒன்றும் இல்லைங்கிறீங்க. அந்த ஒன்று முல்லைக்கு உள்ளதான் நீங்கள் இருந்தீங்க. அந்த ஒன்று முல்லைக்கு உள்ளதான் இம்புட்டு ஜீவராசி இருந்துச்சு. அந்த ஒன்று முல்லையில் தான் அந்த பூமி இருந்துச்சு. அந்த ஒன்று முல்லையில் தான் அந்த சூரியன் இருந்துச்சு. அந்த ஒன்று முல்லைக்கு உள்ளதான் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் அந்த கேலக்சி இருந்தது. இந்த கேலக்சி மாதிரி 100,000 கோடி கேலக்சிகள் இருக்குது, அதுவும் அதுக்குள்ளே தான் இருந்தது. அது மாதிரி 7 யூனிவர்ஸ் இருக்குது, அதுவும் என்னென்னமோ உள்ள ஒன்றும் இல்லைங்கிற அம்புட்டு இருந்துச்சிங்கன்னா, ஆட ஒன்றுமே இல்லைங்கிறான் ஒரு வெடிச்சை தான் செஞ்சிங்கன்னா அந்த வெடிக்குள்ளே தான் நான் இருந்தேன்டா, எது நீங்கள் எப்படி இருந்திருப்பேன், ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே அப்படின்னா என்னென்னு கேட்டால் ஒரு ஆர்டர் தான் அதை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து புறப்பட்ட ஒரு உத்தரவு ஆகு ஆகிவிட்டதுன்னு தான் குரான் சொல்லுது. ஒரு ஒரு அதே அப்படி தான் உண்டாக்கணும் அப்படி சொல்லவும் படுது. குரானில் சொல்லப்படுது என்ன, எதையாவது கடவுள் உருவாக்க நினைத்தால் மாவு உருட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டார். ஆகும் பாரு ஒரு ஒரு ஆர்டர் வெட்டி அப்படி உண்டாவு. எல்லா ப்ரோக்ராம் உள்ள சட்ட சட்ட சட்டன்னு உண்டாகி என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணார் அதுக்கு சேர்ந்து சேர்ந்து உண்டாக வேண்டியல உண்டாகி போச்சு. உயிர் உள்ள செல்லுக்கு உயிராக உண்டாயிடுச்சு, உயிரற்றது உயிரற்ற ஆகிவிட்டது, எல்லாமே சேர்ந்து விட்டது என்று தான் அறிவியல் சொல்லுது. நாங்கள் சொன்னதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். அணு அல்ல கடவுள், மிகப்பெரிய பிரம்மாண்டமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து இருக்கிறான்னு சொன்னால் அதை எந்த வகையிலையாவது அதை செய்யணுமே பார்க்கணுமே என்று கேட்டீங்க. ரெண்டு இது என்ன கேக்குறீங்கன்னா மனுஷன் நேரவே படைச்சிருக்க வேண்டியதானேன்னு கேட்குறீங்க. அதாவது இது என்னன்னு புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டுக்கெல்லாம் மிஞ்சின ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் செஞ்ச ஒரு தொழில்நுட்பத்தில் கேள்வி கேட்குறீங்க, என்னையை முத படைச்சா என்னன்னு. இப்படி தான் படைக்க வேண்டுமெங்கிற தொழில்நுட்பம் இருக்க போய் தான் அவன் ஒரு ஆர்டர்லாம் படி படைச்சு விட்டான். படைச்சு ரிசல்ட் வந்துச்சான்னு பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி முதல்ல அணுகுண்டு? அது நம்ம சொல்லாத கருத்தை அவர் நம்ம சொன்னதா சொன்னாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா மனுஷனை கடவுள் தானே இருக்காங்கிறீங்கல்ல, கடவுள் வந்து மனுஷனை நேரடியாக முதலே படைக்க வேண்டியது தானே, ஏன் டயனாசிஸை படிச்சுட்டு அப்புறம் மனுஷனை படைச்சாருங்கிறாரு. இது எவல்யூஷன் தியரி நம்ம ஏற்றுக்கிட்டா தானே அந்த பேர்ச்சனை. எவல்யூஷன் தியரி தான் டயனாசிஸை படைச்சிட்டு அதுலேருந்து மனுஷன் ஒவ்வொரு விலங்காக வந்து மனுஷன் வந்தாங்க போகுது. நாங்கள் தான் அதை ஏற்றுக்கிறவே இல்லையே. நாங்கள் மனிதனை இறைவன் நேரடியாக தான் படைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. நாங்கள் சொல்லாத கருத்தை சொல்லிக்கிட்டு அவர் அதுலேருந்து கேள்வி கேட்குறார். அப்படி டைனாசிஸ் ஏன் படைத்தார் என்றாலும் அவர் படைப்பார், மனிதனுக்கு தேவையானதையும் படைப்பார் தேவையில்லாததையும் படைப்பார். அப்புறம் ஆட்டையும் படைச்சார் மாட்டையும் படைச்சார்னு அவர் படைப்பார். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியும். அடிப்படையான விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறேன் என்னென்னு கேட்டால் மனுஷனையே முத படைக்கலான்னு நீங்கள் கேட்குறீங்க. இது என்ன அறிவியல் வச்சு நீ கேட்குறீங்க? அவர் படைச்சது கரெக்டாக ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ அணுகுண்டு செய்யறீங்க அமெரிக்காவில் போய்கிட்டு நீ ஏன் கர்ம இருந்த இதனை வச்சு உடனே படிச்சிட வேண்டியானேன்னு கேட்டால் சரியாக வருமா? அவருக்கு 1000 கணக்கான ஐடியாக்கள் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு பல டெஸ்ட்டுகள் பண்ணி அவன் ஒரு மெத்தடில் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்குரிய நாலேஜ் உள்ளவன் அதெல்லாம் பண்ணுவான். நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏன் விதைப்படணும் உடனே கத்திரிக்காய் வர வேண்டியான அதையும் 6 மாதம் கழிச்சு வந்து கேட்கலாமா? அதுக்கு அது கேட்கக்கூடாது. என்ன நீங்கள் பார்க்கணும், நம்ம அதை கேட்குற லெவலில் ஒன்று கேட்குற அளவு அறிவில் இருக்கிறோமா? பிளாக் டார்க் மேட்டர்லையும் டார்க் எனர்ஜிலையும் இருக்கக்கூடிய நம்ம போயிட்டு என்ன செய்கிறோம், நீ ஏன் நேரம் முதல்ல படைக்கலன்னு கேட்கலாமா? ஒரு சூப்பர் பவர்கிட்ட போய் இப்படி கேட்குறதுக்கு முடியுமா? முதல் சொன்ன கேள்வி இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் கேள்வி கேட்குறது என்பது எதை கல் மண்ணை கடவுளை நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்கலாம். அப்போ யாரை கடவுள்னு நம்ம நம்ப சொல்கிறோம், இஸ்லாம் நம்ப சொல்கிறது, நாங்கள் நம்ப சொல்கிறோம், அறிவியல் பிரகாரம் எந்த கடவுள் நிரூபணம் ஆகுறாருனா இவ்வளவையும் செய்த மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவன் ஆற்றல் மிக்கவன் நாங்கள் நம்புகிறோம். அணுவை நம்பவில்லை. அப்படியான ஒரு ஆற்றல் படைத்தவன் உண்டாக்குன மாதிரி ஒரு ஒரு ஆர்டரில் அழிக்கவும் செய்வான். அப்படிப்பட்டவன்ட்ட போயிட்டு நீ எப்படி என்ன முதல் படைக்கலன்னு கேட்க முடியுமா? அப்படித்தான் இதை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சில கேள்வி விளக்கமா போறது காரணம் வந்து கேள்வி விளக்கத்தை அதிகம் தேடக்கூடிய கேள்வியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஏகே அப்துல் ரஹ்மான் பாய்க்கு இந்த கேள்வி. நேத்து டாக்டர் எலிலன் பேசுறப்ப வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இவ்வளவுதையும் சொன்னாரு, ஆனா கடைசி 40 பக்கத்துல வந்து கடவுள் இல்லைங்கிறத அவர் மறுத்திருக்காரு அப்படின்னு அவர் எடுத்து வச்ச வாதம் என்ன? அதுக்கு டார்வின் பிரின்சிபலை மறுக்கிறவங்க, அதாவது பிக் பேங் தியரி ஒத்துக்காதவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க? ஐ மீன் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க?
அப்புறம் டாக்டர் சார் பேசுகிறப்ப இன்னொரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி சொல்கிறாரு. அதாவது டார்வினுடைய பரிணாமவியல் கோட்பாடு வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு. அந்த கோட்பாடு நிரூபிக்கப்பட்டதா இல்லை அது இன்னும் தியரியாக தான் இருக்குதா? இதை டாக்டர் சார், இதை அப்துல் ரஹ்மான் பாய் விளக்கணும். சரி, ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்வி அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று டாக்டர் சார் முடிக்கும்போது அவர் சொன்ன சில விஷயங்களை நான் வந்து மறுத்து பேசுனதுக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதை மட்டும் புஸ்தகத்திலிருந்து படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் படித்த புஸ்தகத்தினுடைய லாஸ்ட்டு 40 பேஜ் நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார். கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாரு. அந்த 40 பேஜ் என்ன இருக்குது அப்படி செய்தி மக்களை விளங்க? அதாவது விஞ்ஞானிகளை இந்த இது வந்து மனிதனை உருவாக்குவதற்குத்தான் கடவுள் இந்த வேலை செஞ்சார் என்று சொல்லி அந்த விஞ்ஞானியும் எழுதியிருக்கான்னு சொன்னார்ல. அப்படி எழுதல ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, பின்னாடி உள்ள 40 மறைச்சிட்டீங்க, அதுக்கு வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னார். அது நீங்கள் நேற்று கேட்கவும்ல ஆன்சர் பண்ணல, இப்போ கேட்குறாரு. அப்போ அந்த 40 பேஜில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து அவர் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த வாதம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த யூனிவர்ஸ், இந்த பேரண்டம் படைக்கப்பட்டது விஞ்ஞானம் இப்போ சொல்கிறது வந்து பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு விஞ்ஞானத்தால் கடவுளை மறக்க முடியல, கடவுள் நிச்சயமாக இந்த யூனிவர்ஸை படைச்சிருக்கணும் அப்படின்னு தான் சயின்ஸு சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு நாம் சொல்லி அதை ஹாக்கிங் சொல்கிறது அவரோட புஸ்தகத்திலேருந்து படித்து பார்த்தோம், படித்து காட்டணும். அப்போ அவர் சொன்ன வாதம் இது. அப்போ அந்த 40 பேஜில் என்ன தான் இருக்குது அப்படின்றது தான் இப்போ உங்களுடைய கேள்வி. கடவுளை நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் தியரியில் இருக்கக்கூடிய மொதல் எவிடன்ஸ், பல எவிடன்ஸ் இருக்குது. மொதல் எவிடன்ஸ் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, அதில் சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு தியரி வருது. கடவுளை மறுக்காமல் நிரூபிக்கிறதுக்கு பிக் பேங் நடக்கணும்னா கடவுள் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்கலாகவே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதில் ஒரு சிங்குலாரிட்டி தியரி இருக்குது அப்படின்னு. சிங்குலாரிட்டியை பற்றி நேற்றே சொல்லியிருக்கிறோம். அதாவது எது சிங்குலாரிட்டியோ அதுக்குள்ளே போய் நம்ம அறிவை வச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. நாம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அனைத்து அறிவையும், அறிவியல் அறிவுகளையும் முடமாக்கக்கூடியது அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னோம். இங்கே 40 பக்கம் ஒரு சுட்டி காட்டினார் இல்லைங்களா, அந்த விஷயத்தில் அந்த 40 பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானம் புதுசாக ஒரு விதி கண்டுபிடிச்சிருக்கு. அதனுடைய பேர் குவாண்டம் மெக்கானிசம். குவாண்டம் மெக்கானிசம் என்பது அன்சர்டனிட்டி பிரின்சிபிளின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தியரி. இந்த தியரி ரிலேட்டிவிட்டி தியரிக்கு எதிரானது. இப்போ ரெண்டு தியரி ஆயிடுச்சு, ஒன்று ரிலேட்டிவிட்டி தியரி, ஒன்று குவாண்டம் தியரி. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, கிளாசிக்கல் சயின்ஸை சொல்லுது. அதாவது மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் விதிகளை உள்ளடக்கிய ஒரு தியரி அது. அந்த கிளாசிக்கல் தியரி எதை சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இயக்கக்கூடிய ஒரு விதியை சொல்லுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலை, எது அணுவுக்குள்ளே எப்படி இயங்குது அப்படின்ற விதியை, கிளாசிக்கல் விதி இல்லை, அது வந்து ரிலேட்டிவிட்டி தியரியால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அங்கே செயல்படுறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அது நீங்கள் அந்த கேள்வி கேட்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிங்குலாரிட்டி என்ன சொல்லுது, அதுக்குள்ளே போய் நாம் வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அறிவு கெட்டாத காரியங்கள் தான் அங்கே நடக்குது, அதுதானே சிங்குலாரிட்டி. இப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுவுக்குள்ளே புகுந்து அதனுடைய புரோட்டான் எலக்ட்ரானுடைய ஃபங்க்ஷனை நாம் அளக்க முடிந்தால், அளக்க முயற்சி செய்தால் நம்மளால் ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அந்த லிமிட்டுக்கு அப்பால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப தீவிரமாக இன்னும் எவ்வளவு முயற்சி கூடுதலாக எடுத்து அதுக்குள்ளே அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ, முயற்சி செய்கிறீங்களோ, அந்த முயற்சியை அதை அந்த இயக்கத்திலிருந்து தவறான ஒரு பாதையில் உங்களுக்கு காட்டும். அதாவது அந்த இயக்கத்திலிருந்து அதை விலக்கி விடும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற ரிசல்ட்டு தப்பாக போயிடும் அப்படின்னு சொன்னார். இப்போது என்ன, இந்த 40 பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்கிறேன். இப்போது இந்த எல்லா விதிகளையும் சேர்ந்து ஒன்றிணைத்து ஒரே ஒரு விதி ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் ஆக்கலை. அதாவது உலகத்தில் இந்த உலகத்தை மிகப்பெரிய பேரண்டம் இருக்குது பாருங்கள், இந்த யூனிவர்ஸு, இதை இயக்கிற அடிப்படை விதிகள் ஆக மொத்தம் 4, மொத்தமே 4.
முதலாவது விதி யூனிவர்சல் கிராவிடேஷன், ரெண்டாவது விதி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபோர்ஸு. முதல் ஃபோர்ஸு கிராவிடேஷன் ஃபோர்ஸு, ரெண்டாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, மூன்றாவது வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு, நாலாவது வந்து ஹெவி நியூக்ளியர் ஃபோர்ஸு. ஹெவி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அல்லது ஹெவி நியூக்ளியர் ஃபோர்ஸு. இதில் மூன்று விதிகளும் வந்து அணுவுக்குள்ளே செயல்படுறது. ஒரு விதி வந்து வெளியே நிற்கிது, எது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து வெளியே நிற்கிது. இது இருக்கிற ஃபோர்ஸ்லேயே வந்து வலிமை குறைந்த ஃபோர்ஸு, இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேலில் பேரளவில் இது தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை நாலையும் சேர்ந்து ஒன்றிணைத்தால் அப்போது ஒரு விதி கிடைக்கும். அந்த விதியின் அடிப்படையில் பார்த்தா அந்த சிங்குலாரிட்டி இருக்குன்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்துச்சுல்ல, அப்போ குவாண்டம் கிராவிட்டின்னு அதுக்கு பேர் கொடுத்துடலாம். அப்போ சிங்குலாரிட்டி ஒழிந்து போய் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும். அந்த சமயத்தில் பிரபஞ்சம் விதிப்படியே உருவாகுது. சிங்குலாரிட்டி இருக்கும்போது என்ன விதிப்படி உருவாகுதுன்னா பிக் பேங்குக்கு பிறகு தான், பிக் பேங்குக்கு முன்னாடி விதி இல்லை. ஆனால் இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸையும் இணைத்து குவாண்டம் கிராவிட்டின்னு அதை மாற்ற முடிஞ்சால் அப்போது பிக் பேங்குக்குள்ள சிங்குலாரிட்டியும் ஒழிஞ்சு போயிடும். அங்கே என்ன இருக்கும், குவாண்டம் கிராவிட்டி தான் இருக்கும். அப்போ அந்த விதிப்படி பிரபஞ்சம் மொத்தமே உண்டாயிருச்சு. அப்போ கிரியேட்டர் தேவையே அப்படின்னு சயின்ஸால் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னா, அப்படி ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கிரியேட்டர் தேவை அப்படின்னு அறிவியல் நிர்பந்தம் செய்யாது. நிர்பந்தம் செய்யாதுன்னா மறுக்கும்னு அர்த்தம் கிடையாது, நிர்பந்தம் செய்யாது, உண்டுன்னு சொல்லாது. இதுதான் உண்டுன்னு நிர்பந்தம் செய்யாது, இல்லைன்னு நிர்பந்தம் செய்யாது. இதுதான் அந்த விதி சொல்லுது. இப்போ விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் இதில். ஒன்று, அந்த யூனிஃபிகேஷன் தியரி இன்னும் கண்டுபிடிக்கல, அது இமேஜின், அதாவது எதிர்காலத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கற்பனையில் இருக்கு. ரெண்டாவது, அந்த விதி கண்டுபிடிச்சா கூட என்ன அர்த்தம், விதிப்படி நடக்குதுன்றத ஒத்துக்கலாம், விதிப்படி நடக்குதுன்றத ஒத்துக்கலாம். அந்த விதி எப்படிப்பட்ட விதி தெரியுங்களா? இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து மது அருந்துவது தடை செஞ்சிட்டாங்க, மது அருந்தக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஆள் மது அருந்துனா சட்டப்படி குற்றமா இல்லையா? அந்த கவர்மெண்ட்டே மது அருந்தலாம்னு சொல்லிவிட்டா மது அருந்தலாம் அல்ல, சட்டப்படி குற்றம் இல்லை. ஆனால் மது அருந்துற குற்றம் செய்கிறான் இல்லையா? அப்போ சட்டப்படி குற்றம் இல்லைன்ற மாதிரி இந்த குவாண்டம் கிராவிட்டின்னு ஒரு தியரியை உருவாக்க முடிஞ்சா, முடியலன்னு முடிஞ்சா தியரி படியே, அதாவது லா படியே இந்த பிரபஞ்சம் உண்டாயிருச்சுன்னு சொல்லாமல் அப்போ எதுக்கு கடவுள் உண்டுன்னு சொல்லணும் இப்படின்னு அதில் கேட்டிருக்கிறான். இதில் என்ன இருக்குது கடவுளை மறுக்கிறதுக்குன்னு எனக்கு புரியல, சொல்லுங்க. இல்லை என்ன நாளைக்கு என்ன விளக்கணும், அவங்க ஐன்ஸ்டீன் மாதிரி விளக்கிட்டாங்க, நான் அடிமட்ட நிலையில் வந்து விளக்குறேன். அதாவது 40 பக்கங்கள் அவர் ஒரு பக்கத்தில் சொல்லியிருக்கிறார், இறைவன் இருக்கிறாருங்கிறதுக்கு இறைவன் இருக்கிறதாக ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதியிருந்தார். அதை அவங்க மேற்கோள் காட்டியிருந்தாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார், டாக்டர் ஐயா சொன்னார், நீங்கள் அந்த பகுதியை மட்டும் படிச்சுட்டீங்க, இன்னும் 40 பக்கத்தில், கடைசி 40 பக்கங்கள் சொன்னார் அவர், கடைசியில் ஒரு 40 பக்கங்களில் அதுக்கு இறைவன் இல்லை என்பதை மறுத்து ஆதாரங்களை அள்ளி வீசியிருக்கிறார், அதை நீங்கள் மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். நம்ம மறைச்சிட்டோம்ல, அவர் எடுத்து போடலாம்ல, அறிவியலை பற்றி தான் நேற்று பேசணும், இறைவன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தானே அவர் பேசிக்கிட்டு இருந்தோம். 40 பக்கத்தில் அடுக்கடுக்காக ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஆதாரம் தள்ளி போடுறாரு, நம்மளும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை ஏற்றுக்கிட்டு அவருடைய ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டு தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு ஆதாரத்தை தூக்கி போட்டிருக்கலாம்ல, ஏன் போடலை? இந்த கேள்வி நம்மகிட்ட வந்திருக்கக்கூடிய கேள்வி இல்லை, அவர்கிட்ட போயிருக்க வேண்டிய கேள்வி. ஏன் அவர் போடலைண்டா, அவர் அப்படி எழுதவே இல்லை. என்ன எழுதியிருக்கார் 40 பக்கங்கள்னு பாருங்கள், 40 பக்கங்களில் நீங்கள் உள்ளே போக வேண்டாம், இண்டெக்ஸில் எடுத்துக்கிறோம். அது வந்து 187 பக்கத்தோட செய்தி முடியுது, அதுக்கு பிறகு அப்பெண்டிக்ஸ் போடுறாரு. அது கலீலியோண்டா யாரு, ஐன்ஸ்டீன்டா யாரு, இசாக் நியூட்டன்டா யாரு அப்படிங்கிறத பின்னால் உள்ளது. அவர் புத்தகம் வந்து 184 பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது கடைசி பக்கம். அதுக்கு 184 பக்கம் வந்து 5 பக்கம் தான் எழுதுறாரு, 184 பக்கத்துலேருந்து 5 பக்கம் எழுதுறாரு. அதில் அந்த புத்தகத்துடைய முடிவை எழுதுறார். முடிவில் என்ன எழுதுறாருன்னா, ஒரு ஒன்றும் புரியாத புதிருங்கிற மாதிரி தான் வந்து முடிக்கிறார். அதுக்கு முந்தின பக்கத்தில் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. யூனிஃபிகேஷன் ஆஃப் சொல்லிட்டு அது என்னங்கிற அப்புறம் சொல்றேன். அப்புறம் ஆரோ ஆஃப் டைம் அப்படின்னு எழுதுறாரு,
காலத்தை பற்றிய உள்ள காலம் எப்படி நின்று கொண்டு போகுதுங்கிறத பற்றி உள்ள விதிகள், அப்புறம் ஆரிஜின் அண்ட் ஃபேட் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு எப்படி அழியுங்கிறத பற்றி, எப்படி அழியுங்கிறத பற்றி அவர் ஒரு கருத்து வச்சு. இதுதான் 40 பக்கங்கள். இந்த 40 பக்கங்களில் உலகம் எப்படி தோன்றுச்சுங்கிறது பிக் பேங் தேரியை சொல்கிறாரு, எப்படி அழியுங்கிறதுக்கு அவர் ஒரு தேரியை சொல்கிறாரு, அதுக்கு மாற்றமாக நிறைய பேர் வேறு தேரியை சொல்கிறாங்க. பட்டில் பலரும் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போயிட்டு இருக்குது இல்லை, இதுக்கு காரணம் பிளாக் எனர்ஜிங்கன்னு சொல்லிட்டோம்ல, பிளாக் எனர்ஜி தான் அந்த வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகுதுன்னு சொன்னோம்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த பிளாக் எனர்ஜி வந்து வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டே போவதனால அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போய் எல்லாம் செதறி போயிடும், செதறி போய் இந்த பிரபஞ்சமே வெடித்த மாதிரி போய் அழிஞ்சு போயிருங்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாண்டா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து இன்னொரு தியரி சொல்கிறார். அவர் என்ன தியரி சொல்கிறாண்டா, இந்த கிரன்ச் தியரின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் கிரன்ச் தியரின்டா. இப்போ வந்து பிளாக் எனர்ஜி தான் மிகைத்திருக்குது, மிகைத்திருக்கிறதுனால அது விரிச்சிக்கிட்டே போகுது. எதை மிகைத்திருக்குது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த புவியீர்ப்பு சக்தி தானே இழுக்குது, இழுத்துக்கிட்டு இருக்கிறதே மிஞ்சி இது விரிச்சிக்கிட்டு போகுது இல்லை. ஒரு காலகட்டம் வரும், அப்போ இந்த பிளாக் எனர்ஜியுடைய பவர் குறைஞ்சி போய் ஈர்ப்பு சக்தியுடைய ஈர்ப்பு சக்தியுடைய பவர் அதிகமாகி விரிஞ்சிக்கிட்டு இருக்கிற யூனிவர்ஸை திரும்ப பிடிச்சி இழுக்குங்கிறார். திரும்ப பிடிச்சி இழுத்து பழைய மாதிரி உன்னோட வந்து ஒன்று ஒட்டி, இந்த சிங்குலாரிட்டியில் ஒன்றும் இல்லாமல் வந்துச்சே, அந்த மாதிரி வந்து உன்னோட வந்து இணைந்து வந்து மோதி விடு, உலகம் பிரபஞ்சம் அழிஞ்சு விடும் அப்படிங்கிறார். இதுதான் அவர் சொல்கிறார தவிர கடவுள் இல்லை என்று எங்கேயுமே அவர் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு வந்து இந்த கடவுள் இல்லைங்கிற கொள்கையில் உள்ளவர் இடையெல்லாம் அதையும் சொல்கிறார், இதிலிருந்து கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்காரு சார். இது ஒரு புறம் இருக்க, அவர் கடவுள் இல்லை இல்லை சொல்ல முடியும் இல்லை, கடவுள் இருக்கிறார் என்று இவர் ஒரு மனிதர் கடவுள் இருக்கிறார் என்று ஒரு இடத்துல சொல்லிருக்கிறார், அதை நேரத்தில் நான் பரிசு காட்டிட்டோம். கடவுள் இல்லைன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார்னு வச்சுக்கிறேங்க, அவர் மனிதர், சில நேரம் சரியாகவும் சொல்லுவார் சில நேரம் தப்பாகவும் சொல்லுவார். இப்போ சொன்னாங்க பெரியாரை பற்றி சொன்னாங்க, இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் உடனே எல்லாம் அல்லாஹ் வைக்கப்படுறோம், அது பகுத்தறிவோட பேசணும் செய்யுது. அப்புறம் இன்னொரு உதய உதாரணத்தை சொல்லி வீட்டை விட்டு ஓடி போகிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னார், கொலை செய்கிற மகன்லாம் சொன்னார்ல, கழுத்தில் கத்தி வயிற்றில் கத்தி இது வீட்டை தீய வச்சு கொளுத்துறதுண்டு, அது பகுத்தறிவு இல்லாதன்னு தூக்கி வீசிடுவோம், எது சரியோ எடுத்துக்கிடுவோம் எது சரியில்லையோ தூக்கி வீசுவோம். ஒரு தட்டில் நல்ல சாப்பாடும் இருக்கும் சாணியும் இருக்கும், சாணியை தள்ளி விட்டு நல்லதை எடுத்துக்கிடுவோம். இதுதான் மனுஷனுடைய நம்ம செய்ய வேண்டிய அறிவு, பகுத்தறிவாதிகள் செய்யறது இதுதான். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கின் சொன்னாலும் அவரே இறைவன் இருக்கிறான்னு சொல்றாருல, இது புத்திசாலித்தனமானது, இது மறுக்க முடியாத இடத்துல அவர் இறைவன் இருக்கிறான்னு சொல்றாரு, சில இடங்கள்ல அவர் இல்லைன்னு சொன்னா இது பகுத்தறிவுக்கு அறிவு, அவருடைய அறிவுக்கு அப்படி புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி விட்டு போக வேண்டியதுதான். பெரியார் எப்படி சொன்னாங்கல்ல பகுத்தறிவுக்கு புறம்பா பேசணும், அந்த மாதிரி படிச்சுட்டு போயிருங்க. அடுத்ததாக உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவல்யூஷன் தியரி நிரூபிக்கப்பட்ட தியரி இல்லை, அவர் கேட்ட கேள்வி எவல்யூஷன் தியரி நிரூபிக்கப்பட்ட தியரின்னு நேற்று டாக்டர் சொல்லியிருந்தார், உங்களுடைய அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் தொடர்களே, நேத்தி வரைக்கும் அந்த இது முடிஞ்சவொடனே எதை பண்ணமோ அந்த விவாத பொருளை மட்டும்தான் கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு எல்லாமே முடிய போகுதுங்கிறதுனால திரும்பி ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன வாதம் பண்ணமோ அதை திரும்பி சொல்லி நீங்கள் கடவுள் இருக்கிறதா சொல்லிட்டு அங்கே போய் நின்றுக்கிறீங்க, இது வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. இப்போதைக்கு நீங்கள் திரும்பி அதை என்ன சொல்லியிருக்கணும், நேற்று கேள்வி கேள்வி கேட்கு அப்போ அவர் இருக்கும் போதே அந்த அந்த கிளிப்பிங்ஸை வச்சே பதில் சொல்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். இப்போ அவர் போன உடனே நீங்களாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி அதை நீங்கள் ஆரம்பிக்க கூடாது. அப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கத்தே, அதாவது சிங்குலாரிட்டி சிங்குலாரிட்டிங்கன்னா அதை பிடிச்சி காமிங்க, அறிவியல் பூர்வீகம் அதை நிரூபிச்சுட்டு அது எவ்வளோ நீளம் அகலம் உருவம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க, அது வரைக்கும் தூக்கி வைங்கன்னாங்க, அப்படியே இருங்க, திரும்பி அதே மாதிரி விளக்கம் சொன்னீங்கன்னா ஐயா தான் கூட்டு வரணும், திரும்பி அவங்கள தான் கூட்டு வரணும், சிங்குலாரிட்டியை பற்றி மீண்டும் விளக்கம் தேவையில்லை. கடவுள் இருக்கிறாருன்னா அதுக்கு மேலே ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா அதை நிரூபிச்சுட்டு அது இங்கே இவ்வளோ பெருசு இருக்குது, இதை விட சூப்பர் பவர் ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏன்னா அது கண்ணுக்கு தெரில, நீங்களும் ஒன்று பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டில் அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது. அனுமதி அதே மாதிரி நாங்கள் என்ன செஞ்சு நீங்கள் அனுமதித்த உடனே சரி ஃப்ரீயாக விட்டுருக்கு லாஸ்ட் தானே அப்படின்னு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் விதிப்படி உள்ளாலே ஐயா நீங்கள் சொல்லிக்கிறேன், நான் சொல்லி முடிச்சுக்கோங்க, அதன்படி நீங்கள் நடக்கலை. ஒன்று ரெண்டாவது, இதுவரைக்கும் நம்ம என்ன அணுகிக்கிட்டு இருக்கிறோம்,
ஒரு விதிய மயிர்னா எங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்ட்ட சொல்லிடுறோம். நீங்க மைக்க பிடிச்சிட்டு வர்றதுல இருந்த எதுக்கு இந்த மாதிரி ஆட்டம் ஆட்டம் கன்றிய? 12 மணிக்கு முடிஞ்சிடும் ஐயா வாதம். அதனாலதான் எங்கள்கிட்ட சொல்லி இந்த விதி மீறி கேக்குறாங்க, அப்படித்தானே பேசுறது வரைக்கும் விதிமுறைகளை நீங்க மைக் எடுத்து ஆடி ஆடியன்ஸ் பேசலாமா? அவங்க கேள்வி கேட்கற தப்புன்னா யார்கிட்ட சொல்லணும்? நீங்க என்ன விதியில நீங்க இப்ப பேசுனீங்க? நீங்க விதி ஒரு ஒழுங்கு சிஸ்டம்னா நீங்க ஒரு தப்பு செஞ்சா நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? உங்கள்கிட்ட கேட்கறோமா இல்லையா? இது சரியில்லை, அரை மணி நேரம் குடிக்கிறோமா அப்படி சொல்லணுமே தவிர ஆடியன்ஸ்கிட்ட பேசி நீங்க ஒழுங்கு மீறினீங்களா இல்லையா? நீங்க சபை கட்டுப்பா இவ்வளவு நேரம் இருந்ததை ஒரு செகண்ட்ல ஒரு டைப்பை மாத்தி விட்டீங்களா இல்லையா? எவ்வளவு அழகா இருந்தது இது! நீங்க எந்திரிச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி எப்படி ஏன் போனீங்க? எங்கள்கிட்ட சொல்லணும் சார் இந்த மாதிரி பண்றாங்க ஐயா சரியில்லை, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றோமா இல்லையா? நீங்க அணுகிற மெத்தட தப்பா இருக்கு. முதல்ல சில விஷயங்கள் மீறுவாங்க. லாஸ்ட் உரையில புதுவாதம் வைக்க கூடாதுன்னு இருக்குது. லாஸ்ட் உரை எங்களுக்கு சொல்லப்படலை, நீங்க அந்த இடத்துல குறுக்கிட்டு என்ன செய்ய சொல்லியிருக்கணும். யாவப்படுத்துறது விஷயங்கள்ல தான் சில மிஸ்டேக் ஆயிருக்குமே தவிர, இப்பவும் அந்த முத கேள்வி கேட்கும்போது நீங்க சுதாரிப்பா என்ன பண்ணணும்? இது இன்னைக்கு தலைப்பா, இந்த லாஸ்ட் தலைப்பா? நீங்க எதுக்கு பறைய அந்த எதை பற்றி கேட்டார் முத கேள்வி? அந்த உயிர் உயிரற்றதுலேருந்து உயிர் உள்ளது வருமாங்கிறத முத கேள்வி. அது எந்த தலைப்பு பற்றிய கேள்வி? அப்போ ஏன் அது உங்களுக்கு தோணவில்லை? அப்போ ஏன் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க? ஒருத்தர் மாதிரி ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணீங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு பதிலே இது இந்த தலைப்பில் உள்ளது இல்லை, நீங்கள் நேற்று உள்ளதை கேட்கக்கூடாது, இன்னைக்கு உள்ளதை கேளுங்கன்னு உடனே சொல்லி இருந்தால் வந்த கேள்வியில் அப்படி வந்திருக்காமே இல்லையா? வாசலை திறந்தது நீங்கள், அந்த வழியில் போனது அவங்க, சரியா? அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அணுகிற விதம் தப்பு. ஏன்னா எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது ஒன்று பெரிய இந்தாங்க பெரிய மேட்ருங்க, அங்கே சர்ச்சை பண்ணுற மேட்ரில் இப்போ என்ன இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க விட்டுருவோம், அவ்வளோதான். அதான் எங்கள் டாபிக் கொடுக்கலாமா? சரி, ஒரு கேள்விக்கு இல்லை, கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்லையா? ஒரு மணி வரைக்கும் உட்கார நாங்கள் ரைட் வாங்க வந்தாங்க வரீங்க, அந்த சர்த்தை சொல்லிடுவோம். தயவு செய்து இன்று இந்த லாஸ்டா பேசின தலைப்பை பற்றி தயவு செய்து, ஏன்னா அது வந்து நாங்கள் வேணும்னு அனுமதிக்கலை. இதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பதில் சொல்றீங்கன்னு தான் நாங்கள் பெருந்தன்மையாக எடுத்தமே தவிர, மீறுகிற மேட்டர் இதில் கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் அது நிறுவனத்துக்கு நாங்களா கேள்வி கேட்குறாங்க அவங்க. அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படி செஞ்சுக்கிறோமா? அதான் இன்று பேசுனது மட்டும் கேட்க சொல்லுவோமா அல்ல வேணான்றோமா? சரி ரைட் ஓகே, நீ சுருக்கமாக சொல்லுவோம். ஏன்னா அல்ல, அதை கேட்டால் தான் விரிவாக போகுது உங்களுக்கு, அந்த அந்த அதில் போகிறதுனால விரிவாக போகுது. இதுனா சின்னதாக போயிடும். சரி, நல்லா கவனிங்க. தயவு செய்து ஒருவர் ஒரு கேள்வி கேளுங்க. ரெண்டாவது இந்த லாஸ்ட் தலைப்புலாம் கேட்கணும். லாஸ்ட் தலைப்பில் என்ன என்ன வேணாம் கேட்கலாமா? இல்லை வேணாங்கிறார் அவர், இல்லை அவர் வேணாங்கிறார். நீங்கள் ஒரு கருத்து ஆகி சொல்லுங்க. சரி, அவன் இல்லை அவர் வெற்றி வந்து சொல்லப்படி வச்சுக்கிடுவோம், வேணாம் அப்படி வச்சுக்கிடுவோங்க. சரியா, இன்னைக்கு லாஸ்ட்டாக பேசுற ஒரு மணி நேரம் கொடுக்கலாமா? வேணாங்கிறீங்களா? அதுவும் ஐயா ஒரு நிமிஷம், நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா, தெளிவா சொல்றேன். குழப்பத்திற்கு காரணம் எது, ஏன் வந்தது அப்படின்னாக்க, அவங்க சின்னதா கேள்வி கேட்டா நீங்க உரைநடை மாதிரி அந்த பதில வந்து உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிற மாதிரியே பதில அறிவிக்கிறீங்க. சோ அது தவறு இல்லை, அது தவறு இல்லை. நமக்கு குறிப்பிட்ட டைமிங் நமக்கு அமைச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம 9:35 முடிவடையும். இதுக்கு உண்டான இன்னைக்கு உள்ள கேள்விகளை கேட்கட்டும், முடிச்சுக்கோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. மதியமே நான் சொன்னேன், நான் மதியமே கிளம்பிடணும் சார் அப்படின்னு நேற்று ஒப்புக்கொண்டதுனால, அதனால தான் உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க என்ன செய்யணும். அமைதியா இருங்க. அதாவது முறைப்படிமா ஒப்பந்தப்படி முடிஞ்சு போச்சு, இனிமே நீட்டுறது அவங்க உடன்பட்டா செய்வோம். நம்ம கேள்விகளை சந்திக்கிற எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க சுரை ஏற்றுக்கொள்வோம். என்ன சொல்லுமா? இடையில எந்திரிச்சு விதிமுறை மன்னிக்கும் தோழர்களே, மீண்டும் சகோதரத்துவமான தவறு ஏற்பட்டு விட்டது. இப்போதைக்கு திரும்பி நீங்கள் அதே அறிவியல் பூர்வமான விவாதத்துக்கு போனால் அதே அறிவியல் கிளிப்பிங்ஸோட அது சம்பந்தமான ஒரு 10 வருடம் படித்தவர்கள் கூட வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் கேள்வியே கேட்கல. அப்போ அதுக்கு சரியான விளக்கம் முழுதாக 24 மணி நேரம் அதற்காக செலவிட்டு விட்டாகிவிட்டது. மீண்டும் அடுத்த தலைப்புக்கு ஒரு 5 மணி நேரமும் மீண்டும் ஒரு அடுத்த தலைப்புக்கு 5 மணி நேரமும் இவ்வளவு நேரம் விவாதம் பண்ணி ஆகிவிட்டது. விவாத ஒப்பந்தத்துப்படி அந்த நடந்து முடிந்த விவாதத்தின் பேரில் தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கப்பட வேண்டும், ஒரு மணி நேரம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. திரும்பி மீண்டும் பல எல்லா கேள்வியும் கேட்டாக்கா நீங்கள் எப்போ முடியும்னு அது உங்களுக்கே தெரியும். அது திரும்பி ஒரு விவாதத்துக்கு முடிவாகவும் இருக்காது. திரும்பி கடவுளை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் நீங்கள் வந்து மனசாட்சி படி சொன்னீங்கன்னா திரும்பி கடவுளை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் போகும். அதனால் அது இப்போதைக்கு முடியாது.
அறிவியல் பூர்வமான விளக்கத்தில் அதான். இப்போதைக்கு நீங்கள் காலையில் வேணால் காலையிலையும் மதியானமும் இருந்த சேர்ந்து இருந்த விஷயத்துக்கு நீங்கள் விவாதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அது ஒரு ஒரு அரை மணி நேரம் எடுத்துருக்கலாம், அரை மணி நேரம். ஹலோ, நான் சொல்கிற கேளுங்க. கடைசியாக ஒப்பந்தப்படி என்ன நீங்கள் கேள்வி கேட்கணும்னா, முறப்படியே எந்த தலைப்பு கடைசியாக பேசப்படுது அந்த தலைப்பில் தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். முறப்படி நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டீங்க. அது காரணம் என்னென்னா, நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறனால நீங்களும் கேட்டீங்க. நாங்களும் அந்த உணர்த்தல, அவங்களும் உணர்த்தலை. நீங்கள் எங்கள் தலைப்புக்கு மாதிரி கேட்டிருக்கு, நாங்களாக கேட்டிருக்கணும், அது அவங்களாவது கேட்டிருக்கணும். ரெண்டு பேரும் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விதிப்படியை நம்ம போயிடுவோங்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. விதிப்படி கூட டைம் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா நம்மளாக தான் அந்த டயத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். அரை மணி நேரம், இந்த அரை மணி நேரத்தில் என்ன கேள்வி கேட்கணும்னா, இந்த மூன்றாவதாக ஆற்றிய உரை இருக்குல்ல, ஒருத தான் இல்லையேங்க, மூணு தலைப்பு தானே. அதாவது மூணாவதாக இப்போ இறுதியாக இப்போ பேசின இந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த தலைப்பில் நாங்கள் சிலதை எடுத்து வச்சுருப்போம், அவங்க சில எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் அதை கேட்கணும். அந்த ஒன்று ரெண்டில் கேட்குறவங்க இருந்தால் உட்காந்துருங்க பேசாமல். பத்தஞ்சுக்கு கேள்வி எவ்வளோ இருந்தாலும் சரி, பத்தஞ்சுக்கு முடியும். கேள்வி எவ்வளோ மிச்சம் இருந்தாலும் பத்தஞ்சு தான் டைம். ஸோ கேளுங்க. ஆ, ஓகேங்க. இது உங்கள் கருத்து ஓகே. கேளுங்க டக்குண்டே. ஆ, கேளுங்க மாட்டேன். ஆ, கேளுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ உள்ள தலைப்பு வந்து இவங்க கொண்டிருக்க கொள்கை பகுத்தறிவா மூடநம்பிக்கையாங்கிறது. நேற்று சொன்னதில் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை பகுத்தறிவா மூடநம்பிக்கையாங்கிறது. அவங்க இன்னைக்கு உள்ள மட்டும் சொல்லுங்க, மூணாவது தலைப்பு தான் நீங்க பேசணுன்றேன். அதான் மூணாவது தலைப்புல கேள்வி இல்லை. இல்லை உட்காருங்க, இல்லை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க கொண்டிருக்க கொள்கை வந்து மூல நம்பிக்கையானதுன்னு பண்ண சொல்றேன். அதுபோல ஒரு அதில் ஒரு கேள்வி. சரி, என்ன கேள்விண்டா? அவங்க கொண்டிருக்க கொள்கை மூல நம்பிக்கையானது அப்படின்றதுக்கு அமைதியா இருக்க மாட்டீங்களா? நேற்று ஒரு பிக் பேங் தியரியை பத்தி சொன்னாங்க. அதில் சொல்லையில் நம்ம தௌஹீத் ஜமாத் சார்பாக வந்து நீங்கள் தானாக வந்துச்சு சொல்றீங்க, தானாக வராது, அது வந்து கடவுள் மூலமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுள் இருக்காங்கிறத அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன விளக்க சொல்றீங்கடா? அந்த பழைய தலைப்பு போக வேணாம், கொஸ்டின் வேணாம். நீங்க அந்த முதல் தலைப்பு எடுக்க கூடாது, வேணாம் வேணாம். அதான் தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க, இடையில யாரும் பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் இருந்தோம்ல, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கஷ்டமா நமக்கு. மூணாவது தலைப்பு மட்டும் இடையில சத்தம் போடுறீங்க, நிக்கிறவங்க லைன்ல நிக்கிறவங்க நிறைய சத்தம் போடுறீங்க. யாரும் தயவு செய்து பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று வரை நடந்த விவாதத்தில் சகோதரர் சிப்பிராஜன் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே எங்களெல்லாம் பார்த்து, அதாவது மோட்டிக தனத்தில், அதாவது ஒரு பக்தி அடிப்படையில் இருந்து கேட்காதீங்க, வெளியில் இருந்து கேளுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. வெளியில் எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தியை விட்டு அறிவு அடிப்படையில் கேளுங்கன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வந்து பக்தி அடிப்படையில் தான் கேட்டோம். எங்களை பார்த்து கேட்டதுனால இந்த கேள்விக்கு சொல்கிறோம் பதில். பக்தி அடிப்படையில் தான் கேட்டோம், ஆனால் குருட்டு பக்தி அடிப்படையில் நாங்கள் கேட்கல, யாருமே கேட்கல. இது ஏன் இப்படி சொல்கிறோம்னா, எல்லானவருக்குமே இந்த வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுவரைக்கும் சொன்ன எந்த பதிலுக்கும் அவர்களிடத்தில் பதில் இல்லை. பெரியார், அதான் கேள்வி கேட்குறேன். பெரியார் வந்து திருமணம் முடித்தார் இல்லையா? திருமணம் முடிப்பதற்கு சில காரணங்களை சொன்னாங்க. பெண்ணடிமைத்தனம் என்று இதெல்லாம் முடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் வந்து ஒரு சொத்துக்காக திருமணம் முடித்திருக்கிறார்கள். கேள்வி பீஜனன்ட்டு தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் அவர்களுடைய செய்திகள் என்ன? வாரத்தில் வச்சேன். அது என்ன கருத்துன்னு கேட்டால், பெரியார் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், முதல் சொன்ன பதில் தான். பெரியார் வந்து இந்த சாதி மறுப்பு விஷயத்தில் மட்டும் அவர் கவனம் செலுத்தியதால்
மற்ற விஷயத்தில் அவர் ஆழமாக சிந்திக்கவில்லை. இது ஐயாவரணம் சில இடங்களில் அது அதுதான் அவர் முக்கியம், இது கடவுள் மறுப்பு முக்கியமானது இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மற்ற விஷயங்கள் அவர் வந்து சரியாக சிந்திக்கலைன்னு தான் கருத்து. பதில் சொல்லிட்டோம், சொன்னதை மறை கேட்கக்கூடாது. சொன்னதை தான் கேட்குறீங்க, எல்லாமே புதுசாக கேட்கல. என்ன உருப்படாமல் கேள்வியா இருக்கு, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கேள்வி வந்து கடவுள் மறுப்பு இயக்கத்தின் சகோதரர்களுக்கு. கடைசி தலைப்பிலே கேள்வி கேட்குறோம். அதாவது சிற்பி ராஜன் அவர்கள் கேள்வி கேட்கும் பேசும்பொழுது சொன்னாங்க, நாங்கள் கை விலங்கை போட்டிருந்தால் கலட்டி விட்டுருவோம், கால் விலங்கை கலட்டி விட்டுருவோம், மண்டையில் போட்டிருக்கக்கூடிய விலங்கை எங்களால் கலட்டி விட முடியாது என்று சொல்லி ஒரு ஒரு பேச்சில் பேசினார். அதாவது எங்களுக்கெல்லாம் மண்டையில் விலங்கு பூட்டப்பட்ட மாதிரி, அதாவது மத நம்பிக்கையுடையவர்களுக்கு உள்ளது போல சொன்னார். உண்மையிலேயே இங்கே நடந்த விவாதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து பிடிவாதமாக உண்மையை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஏன் சொன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ முரண்பாடுகளை உங்கள் அணியில் இருக்கக்கூடியவர்கள் முரண்பட்டீங்கன்னு சொன்னால் இதை விட ஒரு பொய்யான ஒரு கொள்கையோ பொய்யான ஒரு சித்தாந்தமோ இல்லைன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. இதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிதல் என்று சொன்னால் பார்த்துணும். இல்லை இல்லை, என்ன கேள்வின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது பொங்கலுக்கு செய்யக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகை பெரியார் கொண்டாடணும்னு சொன்னதையும், அதே போன்று சிலைக்கு வந்து நினைவஞ்சலி செய்கிறது, பிறந்த நாளுக்கு பெரியாருக்கு சிலைக்கு செய்கிறதை பற்றி பேசும்பொழுது ஒருத்தர் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் டிசம்பர் 6 செய்கிறது இல்லையா, அதுபோன்று நாங்கள் வந்து இவரை மரியாதை நிமித்தமாக செய்கிறோம்னு சொல்கிறீங்க. இவர் பதில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இது தப்பு தான், இது நீக்கப்பட தான் செய்யணும், அது உடனடியாக செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய எந்த பிரச்சார மேடைகளில் இது குறித்து இது தப்பு தான், சிலைக்கு போயிட்டு மாலை அணிவிப்பதும் அதுக்கு மரியாதை செலுத்துவதும் தப்பு தான் என்று எந்த பிரச்சாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? நீங்கள் வேகமாக பிரச்சாரம் செய்யாதவர்களா? வேகமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க போட்ட பூணில் அறுத்தா அது வந்து தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தில் கைது செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம் சொல்கிறீங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றவே இல்லை. அது அல்லாமல் இன்னொரு செய்தி என்னன்னா, கேள்வி இதுதான், முரண்பாடு இருங்க, இதானங்க கேள்வி கேட்குறோம். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடாது, தயவு செய்து. என்ன ஒப்பந்தத்தில் இருக்கோ கேள்வியாக உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கறேன்னு சொல்லுங்க. கேள்வியா கேளுங்க, கருத்தா கேட்காதீங்க. கேள்வி உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து இந்த ரெண்டு காரியத்தையும் அனுமதிச்சது என்பது உங்களுடைய பகுத்தறிவுக்கு எதிரானது என்பதை நீங்க ஒத்துக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில் மாத்துவோம் சொல்றீங்க, ஆனால் அவர் பேசும்போது சொல்றாரு அதை செய்யத்தான் வேண்டும், அப்படி ஒரு பெரியவரை கண்ணியப்படுத்த தான் வேண்டும் சொல்றீங்க. உங்களில் இதில் எந்த நிலைப்பாடு நீங்கள் சரியாக இருக்கிறீங்க, அதை சொல்லுங்க. இந்த மக்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு தோழர் சொன்னார், ஆங்கிலத்தில் ஏதோ சொன்னார், 1+ 950 சைபர் ஏதோ சொன்னார், அதெல்லாம் எனக்கு புரியல, அது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அதை படிக்கலை, புரியுதுங்களா? அதே மாதிரி ஐயாவோட கருத்து அந்த மக்கள் எப்படி எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த வேடம் போட்டு சொன்னார். எல்லாம் அந்த மக்களுடைய உயிருக்காக தானே தவிர, அந்த மக்கள் மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வரணுங்கிறது தானே தவிர, அவங்கள வந்து அவங்கள வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவோ அவங்கள இன்னொரு குழியில் போய் தள்ளுங்கிறதுக்காகவோ கிடையாது. இது அவர் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி ஆழமான கருத்து அதுவாக தான் இருக்கும். இதில் தவறு அவரும் செய்யலாம் நானும் செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி உங்கள் அணியில் சொன்னார், நாமெல்லாம் மனிதர்கள், நாமெல்லாம் தவறு செய்கிற ஆட்கள்னு சொன்னார். இந்த ஐயா கடைசியில் உட்காந்துக்கும் சொன்னார். அதே மாதிரி நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் தவறு வரும். நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நேரம் நடந்ததில் எது பாராட்டுக்குரிய விஷயமோ அது உங்கள் சார்பாக கூட அவங்க சார்பாக கூட இருக்கலாம். ஐயா நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கூட்டத்தில் வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் தீரலை, இன்றைக்கி வந்தவுடனே இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், குரானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுங்கள். எங்கள் மேலே குறை இருக்கா ஒரே வரியில் ரெண்டு வரியில் சொல்லுங்கள். அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க, இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உங்களுடைய கேள்வியே ஒரு பெரிய பாராகிராஃபாக இருந்தால் அப்புறம் திரும்ப விவாதம் மேலே ஆரம்பித்து இது ஒரு வாரம் கழித்து தான் முடியும். அதனால் பதில் சொல்ல முடியாததோ பதில் சொல்ல தெரியாமையோ கிடையாது. யார் எது செய்தாலும் இப்போ பெரியார் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை கிடையாதுங்க. முதல்ல அதை புரிஞ்சுங்க, பெரியார்னா முதல்ல யார்னு தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் குரான் கொடுத்துறீங்க அப்படியே நான் வந்து இஸ்லாத்தில் சேர்ந்துட போகிறேன்னா கிடையாது, அதை புறக்கணிக்க போகிறேனா கிடையாது, அதை படிக்க போகிறேன், அதை படித்தாதான் எனக்கு உண்மைன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு தோழமையோட ஒரு அன்போடு ஒரு வாதம் இருக்கணுமே தவிர,
இதில் ஒன்றும் ஒரு எதிரித்துவம் கிடையாது. எங்களை நீங்கள் கூப்பிட்டதே உங்களுடைய பெருந்தன்மை தானே, அதை நாங்கள் ஒத்துக்க வேண்டாமா? அப்போ உங்களை நம்பி நாங்கள் இவ்வளோ தூரம், நீங்கள் எந்தெந்த ஊரில் தான் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி நாங்களும் வந்திருக்கோம், அப்போ எங்களுக்கும் பெருந்தன்மை. இதுதான் தோழமை. இது சம்பந்தமாக எது வேணாலும் பேசலாமே தவிர உங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது, எங்களுக்கு நீங்கள் எதிரி கிடையாது. கேள்வி ஷார்ட்டாக சீக்கிரங்கள். எனக்கு இந்த மாதிரி இந்த அணு இதெல்லாம் சரியாக புரியப்படலை. எனக்கு பகுத்தறிவுனா என்ன, இல்லை பார்க்குற அறிவு என்னங்கிறது சரியாக தெரியல. அதாவது நீங்கள் பார்க்குறது தான் அறிவுங்கிறீங்க, பகுக்கிறதுங்கிறது சிந்திக்கக்கூடிய அறிவை வந்து நீங்கள் அறிவுன்னு ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட ஆனால் நீங்கள் பெரியாரை வந்து அவர் சூரியனை வணங்கினா முட்டாள்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்படி ஒரு சூரியனை வணங்க சொல்லியிருந்தால் அவர் முட்டாள் அப்படிங்கிற நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டீங்க. நேற்று கூட பார்த்தா தியாகராஜா கோயிலில் பெரிய போலீஸ் பாதுகாப்போடு இருந்துச்சு, அங்கே கோயிலில் உங்கள் உண்டியில் உடச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருந்தது. இது என்ன செயல் எனக்கு தெரியல. இப்போ நம்ம இருக்க சாதாரண மனிதர் தான், நீங்கள் நல்ல மினரல் வாட்டர் தான் சாப்பிட்றீங்க. கேள்விதான் இது. நீங்கள் சாப்பிட்றது வந்து நீங்கள் ஒரு நல்ல மனிதர் தான், நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல உணவு தான், நீங்கள் மினரல் வாட்டர் சாப்பிட்றீங்க. இந்த உணவு ஏன் கெட்டவன் வராங்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த உணவு வெளியே வருது, ஏன் அந்த உணவை நம்ம சாப்பிட்டா என்ன, சிறுநீரை நம்ம சாப்பிட்டா என்ன? நான் கேட்குறேன், இது பகுத்தறிவா இல்லை பார்க்குற இது கேள்வி. அதாவது சகோதரர் ராஜன் வந்து சொன்னாங்க 36 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரியார் சொன்னாரு கேள்விதான், செல்போன் வந்துட்டு 36 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு செல்போன் வரும்னு சொன்னாரு, அது இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி இந்த திருக்குறள் 1400 வருடங்களுக்கு முன்னால், இந்த திருக்குறள் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த தேனீ சம்பந்தமாக, இந்த தேனீக்கள் சம்பந்தமாக போன, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் சொன்னாங்களோ, அதாவது என்னென்ன ஆதாரங்கள்லாம் இது இறைவேதம் தான் என்று சான்று சொன்னாங்களோ அப்படிங்க, அந்த இது வந்துட்டு இறைவேதம் தான் நீங்கள் என்று ஒத்துக்கிறீங்களா? பெரியார் சொன்னதை வந்துட்டு நீங்கள் நம்புறீங்க செல்போன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இது இறைவேதம் தான் என்று, இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? என்ன வந்து திருக்குறள் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தேனி வயிற்றில் ரெண்டு, இல்லை இல்லை இப்போ ஐயா சொன்னாங்க இன்னைக்கு உள்ள தலைப்புனாங்க, இப்போ அவர் திரும்ப சொன்னார் அதை பற்றி பரவாயில்ல. அது வந்து குரான்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி தேனி வந்து ரெண்டு துவாரங்கள் வழியாக தான் தேனை எடுத்துகிட்டு போய் அப்படியே கூண்டில் வைக்கிறதுல உணவாக அருந்தது, அது வெளியே வரும்போது ரெண்டு துவாரங்கள் வழியாக வருது. அதுவும் நம்ம பிஜே ஐயா சொன்னாங்க அந்த துவாரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னாங்க. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குரானில் சொல்லியிருக்குன்னு ஐயா சொன்னாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு ஒரு கண்டுபிடிப்பு வரும், அதுவும் குரானில் இருக்கும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நவீன ஆராய்ச்சியெல்லாம் இருக்குது, இந்து மதத்தில் பார்த்தாலும் இருக்குது, அவங்க எல்லாம் உளறி கொட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இல்லாத நீங்கள் குரான் மட்டும் படிச்சிருக்கீங்க அதனால் அதில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் பைபிளும் படிச்சிருக்கேன், நான் பகவத்கீதையும் படிச்சிருக்கேன், யாரும் குறிப்பாக இப்படின்னு சொல்லவில்லை. ஒரே ஒரு இது ஏதோ இந்த படத்தை கூட கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இது சிறுமைப்படுத்தி பேசினாங்க, இந்த படம்லாம் அது நியாயமா அப்படின்னு. ஐயா வரும் சொய்யா, அதாவது இருந்தாலும் ஒரு படத்தை ஏதோ கொஞ்சம் முன்னாடி காமிச்சு இதெல்லாம் நியாயமானு கேட்டாங்க. அப்ப அந்த தேனி படம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட படமா? அது இப்ப போட்ட படம் தானங்க. அப்ப கருத்து வந்து குர்ஆன்ல இருக்கிறது, ஆனால் படம் இப்ப இருக்கிற படம். நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ஒத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போனா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒத்துட்டு போக தானே வந்திருக்கோம், சண்டை போட்டு போக வந்திருக்கிறோம். என்னுடைய பதில் சரியா இருக்கான்னு சொல்லுங்க, இல்லைன்னா திரும்ப நல்லா விவரமா சொல்றேன், ஏன்னா அடுத்த தோழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்த கேள்வி கேளுங்கம்மா. அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் என்று நிலவட்டுமாக. தீக்க சகோதரருக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, சமீபத்தில் திருவாரூர் நகரத்தில் சேர்ந்தவனா ஒரு வெங்கல சிலை வந்து ஒன்று திறப்பு பண்ணாங்க. நீங்க வந்து 10 ரூபாய்க்கு நான் ₹10 நாங்கள் திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் முடிச்சிடறோம்னு சொன்னீங்க. 6 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வெங்கல சிலை திறந்துருக்குறாங்க. இந்த 6 லட்ச ரூபா திறந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நம்ம வந்து கழிவா நினைக்கக்கூடிய காகங்கள் அதெல்லாம் என்ன செய்யுது, அந்த வெங்கல சிலை மீது 6 லட்சம் ரூபா மதிப்புள்ள வெங்கல சிலை மீது மேல கொட்டுது. அதை கூட மறைக்கிறதுக்கு ஒரு கொடை கூட வைக்கல, ஆனா 6 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி உருவ சிலை செஞ்சவங்க ஏன் அதை வைக்கல, இதை பகுத்தறிவு நினைக்கிறதா? அதுக்கு அடுத்து என்னன்னா 4 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆனிச்சு, அந்த ஒரு கத்திரிக்கோள் வெட்டி திறப்புகள்லாம் நடத்துவதற்கு 4 மணி நேரம். அப்ப 4 மணி நேரம் பயணிகள் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா 4 மணி நேரம் பயணிகள் வந்து அலக்கழிக்கப்பட்டாங்க. இது மனிதநேயம், இது மனிதன் எந்த நேரத்தை எப்படி மனிதநேயம் ஆகும்? நீங்க இதுக்கு வந்து விளக்கம் சொல்ல மாதிரி கேட்டு, இது ஒரு நல்ல கேள்விதான். திருவாரூர்ல வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க, அது மேல மழை பெய்யுது, ஒரு கொடை கூட வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. மழை பெய்யறதுனால ஒன்றும் பெரியார் சிலைக்கு சளி பிடிக்க போறது கிடையாது, அவர் ஜலதோஷத்துக்கு அமிர்தாஞ்சனம் ஆஸ்பிரோவோ சாப்பிட போறது கிடையாது. அது ஒரு சிலை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நினைவு சின்னம். அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று நல்லா கேட்டாங்க, அந்த சிலை வச்சு ஒரு ரிப்பனை வந்து கத்திரிக்கோளை வெட்டுறதுக்கு 4 மணி நேரம் போக்குவரத்து வந்து தடை பண்ணாங்க, மக்கள் பாதித்தாங்கன்னாங்க. தயவுசெய்து ஒரே ஒரு முறை கும்போணம் வாங்க, இந்த சந்தன கூடு அன்னைக்கு பஸ்ஸையே திருப்பி விட்டுறாங்க வருஷா வருஷம். இது இந்த திருவாரூரில் செஞ்சது தவறு தான், நான் அதை வந்து சரிப்படுத்தலை. 4 மணி நேரம் போக்குவரத்தை வந்து ஒரு ரிப்பனை 2 நிமிஷத்தில் வெட்டுற ரிப்பனை வந்து 4 மணி நேரம் போக்குவரத்தை தடை பண்ணி மக்களுக்கு இடையூறு பண்ணினால் அது தவறான செய்கை தான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பண்டிகைக்கும், இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாத்தை ஆதரிக்கிறதுனால சந்தனம் கூடுன்னு சொல்கிறேன், மாரியம்மனுக்கு சும்மா ஒரு குரங்கு கோயில் மாதிரி இத்தினோடு வச்சுக்கிட்டு தேர் எழுக்கிறான், 3 மணி நேரம் பஸ்ஸை விட மாட்டேங்கிறான். அவன் என்னடனா மாதாவை தேரில் வச்சுருந்துருவான், பஸ்ஸை விட மாட்டேங்கிறான். அதனால் எல்லா மதமும் 4:30 மணிக்கு எங்களை தூங்க விட மாட்டேங்கிறாங்களா ஐயா? தூக்கத்தை விட தொழுகையே மேலானது எந்திரிங்கிறீங்களே, உங்கள் காதில் மட்டும் விழுந்தா பரவாயில்ல, நான் 2:30 மணிக்கு மீட்டிங் போய் படுக்கிறேன், 4:30 மணிக்கு கத்துறீங்களே, சீக்கிரம் எந்திரி தொழுகைக்கு வான்னு நானும் தொழுகிறாளா நான்? அப்போ அது நியாயங்கிறீங்களா? ஒரே ஒரு ஐயா சிலை திறக்கும் போது 4 மணி நேரம் போக்குவரத்து தடை ஆச்சு அப்படின்னு சொல்கிற நீங்கள் தினம் காலையில் தொந்தரவு பண்ணுறீங்களே, உங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் காதில் விழுகிற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கருவி இருந்தால் அந்த அல்லாஹ்கிட்டையோ வேறு யார்கிட்டையாவது கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நம்பாத எங்களுக்கு ஏன் அந்த தொல்லை? நான் 2:30 3 மணிக்கு போய் படுக்கிறேன், இப்போ நீங்களே ஒரு வாரம் இரவு பகல் வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் போய் படுங்க. காலையில் 4 மணிக்கு வந்து தூக்கத்தை விட தொழுகையே மேலானது வாங்கன்னா வருவீங்களா? தொழுகையை விட தூக்கமே மேலானதுன்னு தூங்குவீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா உடம்பு வலி உடம்பு வசதி பட்டவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தப்புங்கிறது உங்ககிட்டையும் இருக்குது எங்ககிட்டையும் இருக்குது, நான் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலை, அதை ஒரு குறையாக சொல்லாதீங்க. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவர் லாஸ்ட்டாக அவர் முடிக்கும் போது ஒரு சகோதரர் வந்து பரிபாடலில் மதம் மதம்னு சொன்னார். அப்போ இஸ்லாம் வந்து மதமானது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்த கேள்வி என்னென்னா, மனிதனுக்கு காமம் செக்ஸ் வந்து இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்குது, நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ பெரியார் ஏன் அந்த செக்ஸுக்காக ஏன் திருமணம் பண்ணலை? ஒரு சொத்துக்காக அதுக்காக திருமண காரணம் சொல்லக்கூடியவர் இந்த செக்ஸுக்காக ஏன் வரல? அது 2 கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது எல்லாரும் மதத்தை விட்டு மனிதனாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னார், இஸ்லாங்கிறது மதமானு கேட்குறாரு. அதாவது மதத்தை விட்டுருவோம் எல்லாருன்னு சொல்லக்கூடிய அவர்கள் இதுவரைக்கும் நம்ம நிறுவன லாஸ்டாக உள்ள விவாதப்படி கூட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு மதமாக தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மதம்தான், வழங்குதா? பெரியார் சொன்னதை அப்படி நியாயப்படுத்தி கொண்டு போவது ஒரு மதம்தான். இன்னும் சொல் குரல் மதம்டே பெரியார் உண்டாக்குனார். இன்னும் சொல்ல போனால் இவங்க சுனாமியில் போய் மதம்னு சொல்லக்கூடியவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க, மதம் வேணான்னு சொன்னவர் வேடிக்கை பார்த்துருந்தான்னு சொன்னார், பார்த்துட்டு தான் நின்று இருக்க முடியாது, அவரால் இறங்கி அதை பணத்தை தூக்க முடியலை. அப்போ மதம் இல்லை என்று மதம் இருக்குது என்று சொல்லிக்கொண்ட மனித நேயத்தை எங்களுக்கு காக்க முடிகிறது. மதம் இல்லை என்று சொல்பவர்கள் செய்வதை விட அதிகமாக, மதம் இல்லை என்று சொல்பவர்கள் சும்மா பேருக்கு மனிதனாக இருப்பேன் மனுஷனாக இருப்பேங்கிறத விட, நாங்கள் வந்து இது பார்ப்பான்ங்கிற ஒரு இனத்தை நாங்கள் வெறுக்கவே மாட்டோம், உரிமையெல்லாம் வெட்ட மாட்டோம், சித்தாந்தத்தை எதிர்ப்போம். நீங்கள் அவனுக்கு போட்டியாக ஏட்டிக்கு போட்டியாக என்ன வேண்டாலும் செய்வோம்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அதுதான் மதம் என்பது. நம்ம இஸ்லாம் என்பது என்னென்னா, நாங்கள் மார்க்கம்னு சொல்கிறோம். மார்க்கம்னா என்ன? சிந்தித்து பார்த்து அறிவுக்கு ஏற்ற ஒரு வழிகளை ஏற்றுக்கொள்ளு நடப்பது தான் எங்களுக்கு மார்க்கம். நாங்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே தர்மம் செய்ய வேணாங்கிறோமா, உதவி செய்ய வேணாங்கிறோமா, பிற மக்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் நாங்கள் போய் சுனாமியில் வேலை செஞ்சோன்னு சொன்னீங்களே, அதை செய்ய வச்சது எங்கள் மதம் தான். அது செய்ய வச்சது, அதுக்கு ஆதாரமாக இருந்தது, அது குரானும் நபி வெளியும் தான். அதனால் அவர் சொன்னது ஆமாம், அது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். டைம் இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். அதனால் நீங்கள் மதத்தை விட்டுட்டு வாங்கன்ற ஒரு அழைப்பு மாதிரி ஒரு கொடுத்தா, அதுக்கு தான் அவர் கேட்குறாரு இஸ்லாம் வந்து மதமானு சொல்லி. இஸ்லாங்கிறது வந்து நீங்கள் மதமும் என்ன பேரை வச்சுக்கிறீங்க,
நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மனித நேயங்களில் மதம் இல்லை என்று சொல்பவர்களை விட லட்ச மடங்கு மேலே மனித நேயத்தை நாங்கள் மதம் சொல்கிறதுனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க தான் அதுக்கு பதில். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார், ஐயா ஏன் வந்து சொத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், செக்ஸுக்காக ஏன் பண்ணல அப்படின்னாரு. அந்த இரண்டாவது திருமணம் கட்டாயத்தின் பேரில் பண்ணும்போது அவருக்கு வயது 72. 72 வயதுள்ள ஒரு மனிதனுக்கு செக்ஸ் எந்த அளவு இருக்குன்னு ஒரு சாதாரணமாக தெரியும். ரெண்டாவது, ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்தவருக்கு ஒரு சொந்த வாழ்க்கை கிடையாது. அவர் சிறு வயசுலேருந்தே சுற்றினார். இப்போ நாகம்மையாரை கூட சேர்ந்து கூட அவர் ஒன்றும் ஒரு புள்ள பெற்றுக்கலை. ஏன்னா அவருக்கு பொது வாழ்க்கைன்னு வரும்போது எனக்குன்னு ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா அது எனக்கு பாரமாயிடும். இப்போ நான் ஏன் கல்யாணம் பண்ணல, எனக்கு என்ன பொண்ணு தரமாட்டாங்கன்னு சொல்லியா? கிடையாது. பொது வாழ்க்கையில் ஈடுபடும்போது அதனால் வர பிரச்சனைகள் குறையும். இது ஒரு பெரிய, செக்ஸ் வந்து யாருக்கு முக்கியம்னா நம்ம நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ளன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அது பெரிய முக்கியம். எங்களுக்கு அது பெரிய முக்கியம் கிடையாது. எங்களுக்கு சமூகத்துண்டு தான் முக்கியம். இது எங்களுடைய கருத்து. இதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது காரணம் நீங்கள் உடம்புல பண்ணிக்கிற ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். அதை எங்களால் தவிர்க்க முடியாதுன்னு. அது நீங்கள் ஏதோ பண்ணுற உங்கள் மத சார்பாக நீங்கள் பண்ணுற ஒரு மாற்றமாக இருக்கலாம். அதை பற்றி எனக்கு ஆழமாக தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் ஏன் பண்ணிக்கலன்னு கேட்டிங்கன்னா, பொது வாழ்க்கைன்னு வரும்போது குடும்பங்கிறது ஒரு தலைவலி. தேவைக்கு அதிகமாக அங்கே ஜனத்தொகை இருக்குது. பிரம்மா தான் கடவுளை கொடுக்குறாங்கன்னா இங்கே குடும்ப கட்டுப்பாடு வெட்டுறாங்கிறான். பிரம்மாக்கே கவர்மெண்ட் ஆர்டர் போட்டான். அதனால் இந்த தேவையில்லாங்கிறனால தான் அதை ஒதுக்கி வச்சோம். வேறு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். சிற்பி ராஜன் இன்றைக்கி வந்து திருக்குறானை படிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் தூண்டப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்தினார் இன்றைய விவாதத்தில். அதிலே நீங்கள் வந்து இந்த விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது மனித நேயத்திற்கு எதிராக பெரியார் சொன்ன கருத்துக்கள் நல்ல வாதங்கள் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதற்கான விளக்கம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த சிலை வைக்கிறத வந்து இன்னும் ஆதரிக்கிறீங்க. எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பொருளாதாரம் செலவழிக்கப்படுது, இது வந்து மனிதநேய பணிகள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்றதுக்கும் நீங்கள் விளக்கம் சொல்லலை. அதுக்கும் விளக்கம் சொல்லணும். அடுத்ததாக ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இது ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த விவாதம் வந்து நேரம் கொடுக்காமல் அவரை வந்து அழைச்சதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டு திருக்குறான் அவர் ஆய்வு செய்து அடுத்தது பெருந்தலைவர்கள் அழைச்சிட்டு வந்து மீண்டும் விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தேதியை வந்து, ஒரு வீரமணி போன்றவர்கள் இன்னும் அதில் உள்ள அவர்களுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இன்னொரு தேதி, ஆமாம், அவர்கிட்ட வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நேரம் கொடுக்கப்படலை. நான் வெறும் பைபிளை படிச்சிருக்கிறேன், பகவத்கீதையை படித்தேன், குரானை படிக்கல அப்படின்றாரு. குரானையும் படித்து குரானை பற்றி இப்போ விவாதம் பண்ணுறது, குரானை பற்றி ஞானம் வேணும். இப்போ நீங்கள் பைபிளையும் இது பகவத்கீதையும் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்களும் விளக்கணும். சரி, என்ன என்ன கேட்குறாரு பகவத்கீதை? ஆ, மனிதநேயத்தை பற்றி இல்லை, சிலைக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபா செலவு இல்லை. அது ரெண்டாவது கேள்வி. ஆதரிக்கிறீங்களா? மனிதநேயம் பெரியாரிடம் இல்லை, பகுத்தறிவு மனிதநேயம் இல்லைங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வச்சாங்க. அதுக்கு வந்து சிற்பி ராஜன் பதில் சொல்லன்னு சொன்னார். எங்களுடைய கொள்கை முழுக்க முழுக்க மனிதநேயம்தான். அதுக்கு உதாரணம் சொன்னால், நேரம் வளர்ந்துட்டு போகும், உங்களுக்கு பரவாயில்லன்னா நான் செய்கிறேன். கடலூரில் ஒரு இன்ஸ்பெக்டர் தாழ்த்தப்பட்டவர், அப்போ காமராஜர் முதலமைச்சர். அந்த ஊரில் வந்து காளி கோயில் விசேஷம்னு சொல்லி வீட்டுக்கு 2 ரூபா வரி போடுறாங்க. எல்லா மக்களும் 2 ரூபா கொடுக்குறாங்க. அந்த காளியோட சிலையை தூக்கிட்டு வரும்போது தாழ்த்தப்பட்ட தெருவுக்குள்ளே அந்த சிலை போகாது அப்படின்னு மேல் ஜாதிக்காரன் தடுக்கிறான். அப்போ அந்த கீழ் ஜாதிக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்களும் தானே 2 ரூபா கொடுத்தோம், நீ ஒன்றும் சாமி எங்கள் தெருவு கொண்டு வா, இல்லைன்னா 2 ரூபாயை திருப்பி கொடுக்குறான். அப்போ அந்த ஊருக்காரன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த ஊரில் வசிக்கிற, நீ வரி கொடுத்தாவணும், நீ கீழ் ஜாதி, நீ பறையன், ஓன் தெருவுக்குள்ளே சாமி வராதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் பண்ணுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், பெரியார் தொண்டர், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர். அப்போல்லாம் நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவரெலாம் இன்ஸ்பெக்டர் சீட்டுக்கு வர முடியாதுங்க. முழு திறமையும் பெரிய அறிவு இருந்தால் தான் வர முடியும். அந்த ஊரில் எஸ்பி வந்து பார்ப்பான், எப்படியாவது இருந்தால வேலையில் தூக்கணும்னு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். தகுந்த மாதிரி இந்த மக்கள் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவர் பெரியார் தொண்டர் என்ன பண்ணார்னா, ஒரு தவறு பண்ணிட்டார். எப்போ இது காளி பிரச்சனைப்பா, நான் காளியை நம்புகிறவங்க கிடையாது, நீங்களாம் நம்புறீங்க, காளிக்கிட்டே போய் தீர்த்துங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார். இந்த போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவன் குச்சி எடுத்து அவன் மண்டை அடிச்சு, அவன் குச்சி எடுத்து இவன் மண்டை அடிச்சு, ஊரில் நிறையா ரத்த பிரச்சனை ஆயிடுச்சு. சிக்கலாகவும் எஸ்பி வந்து இவரை வேலையை விட்டு தூக்கிட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சரியாக வேலை செய்யாததுனால இவரை வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டேன்னு. அப்போ அந்த தாழ்த்தப்பட்டவர் என்ன பண்ணுறாரோ, நேராக பெரியார்கிட்ட போகிறார். பெரியார்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு, நான் வந்து கடலூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், ஊர் பிரச்சனை வந்தாங்க, காளிக்கிட்ட போய் தீர்த்துக்கன்னு சொன்னேன், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டானார். ஐயா என்ன தெரியுங்களை சொன்னார், சி எந்திரிச்சு போ வெளியே முதல்லன்னார். எந்திரிச்சு போயா வெளியே, உனக்கு எதுக்கு அரசு சம்பளம் கொடுக்குறான், உனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு.
ஊரில் வந்து பிரச்சனை வராமல் பார்க்க தான் உனக்கு அங்கே சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருக்கான். உனக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும், அந்த முட்டாளுக்கு தெரியுமா? நீ போய் தீர்த்து வைக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து வேலை கிடையாது வெளியே போயான்னு கொச்ச வார்த்தையில் திட்டார். சின்ன பிள்ளைய கூட வாங்க போங்கன்னு பேசுகிற பெரியார் திட்டிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஏயா நீங்கள்லாம் அந்த நாற்காலிக்கு வரணும்னு தானே நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன், அங்கே போய் உட்காந்தக்கப்புறம் அந்த சாமியை கும்பிட்டு போயேன், உனக்கு என்ன குறைஞ்சி போகுதுன்னு கேட்குறாரு. தோழர்களே தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சொல்வது தந்தை பெரியார். நீங்கள்லாம் அந்த நாற்காலிக்கு வரணுங்கிறதுக்காக தானே நான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே போய் உட்காந்தக்கப்புறம் அந்த சாமியை கும்பிட்டு தொலைங்களேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறாரு. அப்புறம் அவருடைய உணர்வு கடவுளை மறுப்பதா மனித நேயமா, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, இது உண்மையிலுமே நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர் வந்த உடனே காமராஜருக்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டாரு, அவருக்கு ஏதாவது பண்ணுங்க ஏன்னாரு. கடலூர் வரத்துக்குள்ளே இன்ஸ்பெக்டருக்கு காமராஜர் வேலை திருப்பி போட்டு கொடுத்துட்டார். அதனால அவருக்கு கடவுள் மறுப்பை விட மனித நேயம்தான் அவர் இருந்தார். ரெண்டாவது கேள்வி என்னங்க, ஆ சிலைக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணுறீங்களே, இந்த பணத்தை வந்து வேறு நல் வழியில் செலவுப்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சில பேரை நாம் மறக்கக்கூடாது, அவர்களுக்கு சிலை இருப்பது தான். நான் தான் சொன்னேன்னு கொஞ்சம் முன்னாடி, நம்மளை அடிமையாக வச்சுருந்த வெள்ளக்காரனுக்கெல்லாம் ஒரு முழுக்க செலவு வச்சுருக்குறோம், நமக்காக வாழ்ந்த பெரியாருக்கு சிலை வைக்கிறது என்ன தப்பு? நாங்கள் ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணலன்னா இவன் இந்த எல்லைக்கல்ல கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த திண்டுக்கல் 10 கிலோமீட்டர் போனால் அதுக்கிட்ட சூடத்தை கொளுத்தி கும்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு 10 நாள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணலன்னா, அப்போ எங்களுடைய இயக்கம் வந்து ஒரு பிரச்சார இயக்கம், தினம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றே ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க, சங்கராச்சாரியா கைது பண்ணாங்க. கைது பண்ணப்போ தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கடை கூட அடைக்கப்படவில்லை, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. குஜராத்தில் நரேந்திர மோடி ஆள்ற ஊரில் பஸ்ஸை எரிக்கிறான், மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே பஸ்ஸை எரிக்கிறான், ஆனால் கைது பட்டவது தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கூட அடைக்கலை, பொட்டி கடை அடைக்கலை? காஞ்சிபுரத்தில் மட்டும் 23 கடைகள் மடத்துக்கு சொந்தமான கடை, ஒரு கடை கூட அடைக்கலை மடத்து வாசல்லையே. ஒரு சினிமா நடிகன் ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா வாங்கிட்டு இந்த நடிகை உடம்ப நக்கரவனை இன்றைக்கி கைது பண்ணால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 15 பஸ் எறியுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் தான், அது எந்த நடிகனாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நடிகனுக்கு கொடுக்குற மரியாதை கூட அந்த சங்கராச்சாரிக்கு இந்த மக்கள் கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? எங்கே பார்த்தாலும் ஐயா சிலை இருக்கிறதுனால தான், ஐயா சிலைக்கு கீழே அந்த கருத்து இருக்கிறதுனால தான். இந்த ஐயா சிலையும் இந்த கருத்தும் இல்லைன்னா இந்த மக்கள் மறந்து போயிடுவான், இவன் நன்றி கெட்டவன், இவன் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து பார்த்து அறிவு வரணுனால அயோக்கியன் காட்டு மிராண்டின்னு நாங்கள் திட்டதுனால அந்த சங்கராச்சாரிய கைது அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கலவரப்போ ஒரு கலவரமோ இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கலை. அது சரி நினைக்கிறேன். மூணாவது, குரான் கொடுத்தார்கள் நன்றி தெரிவித்தேன், அதை கண்டிப்பாக படிப்பேன், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக இல்லை. கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன், சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறதுல எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. அது சரியாக இருந்தால் எங்களோட பகுத்தறிவுங்கிறது தானேங்க, எது சரின்னு பார்த்து அதை ஏற்றுக்கிறது தானே பார்த்தேன். முழுக்க படித்து பார்க்குறேன், எங்கள் கண்ணுக்கு தப்பு தான் தெரியும், ஏன்னா நாங்கள் குறை கண்டுபிடிக்கிற ஆள். சரி இருந்தால் ஏற்றுக்கிறதுல குறைவில்லை. கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை விட ஒரு பெரிய அரங்கலை நீங்கள் நல்லா ஏற்பாடு பண்ணுங்கள், எங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் நாங்கள் வந்து. இப்போ கூட தோழர்கள் நான் என்ன சொன்னேன், 1 மணிக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பணும், அது வரைக்கும் நாங்கள் உட்காந்து பதில் சொல்ல தயார், ஏன்னா எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கும் நிறையா தெரியும், அதை உங்கள் கேள்வி மூலம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொல்கிற பதில் திருப்தி இல்லைன்னா கூட இன்னொரு இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இது ஒரு கருத்து பரிமாற்றம் தானே தவிர, நான் சொல்கிறது அவ்வளவுமே உண்மை, இதை தவிர வேறு ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யாருமே ஆள் கிடையாது. ஐயா கூட அதை சொல்லலை, எனக்கு சரின்னு ஒவ்வொரு முறையும் வணக்கம் வணக்கம்ன்றீங்க. வணக்கன்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அவனை வணங்குறேன்றது அர்த்தம். இப்போ எங்கெல்லாம் நீங்கள் வணங்குறீங்களா, அது பகுத்தறிவா? வணக்க வழிபாடு உங்களே கிடையாதுன்றீங்க. அப்புறம் மனிதனை வணங்குறீங்களே, அது ஏன்? இப்போது உங்கள் இதில் வந்து வணங்குதல்னு சொன்னால் இறைவனை மட்டும்தான் வணங்குவீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியா? இப்போ நாங்கள்லாம் ஃபோன் பேசினா கூட வச்சுட்டுங்களான்னு கேட்பாங்க, நன்றி ஐயா வணக்கம் அப்படின்றோம். அப்போ அந்த அந்தளவு வணங்குறேன் ஃபோன் மூலமான அர்த்தமாக. வணக்கம்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தைங்க, மரியாதைக்குரிய வார்த்தை.
வெல்கம்னு வாசலில் போடுறோம். அப்போ என்ன எல்லாரையும் வணங்குறோம்னு அர்த்தமா? நல்வரவு, வணக்கம் தானங்க வெல்கம். வணக்கம் சொல்கிறது எப்படி தொழுகையாகும், எப்படி வணங்குறதாகும்? வணக்கம்னா நல்வரவுன்னு அர்த்தம். ஐயா வணக்கம், வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்கன்னா அவங்கள கும்பிடுறோன்னு அர்த்தமா? அது உங்களுடைய மத சார்பு படி அது வேணால் அந்த இதாக இருக்கலாம். ஒரு பொதுவான கருத்துக்கு வாங்க, அது வேணால் அரபில் அதுக்கு வேறு அர்த்தமாக இருக்கலாம், அதை நீங்கள் வணக்கம்னு தமிழில் மாற்றிருக்கலாம். வணக்கம் ஐயா, வாங்க ஐயா வணக்கம். சரி வச்சுருங்கய்யா, நன்றி வணக்கம்னு சொல்கிறோம். நன்றி, இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க நன்றி வணக்கம்னு. அப்போ இந்த கூட்டத்தெல்லாம் கும்பிட்றோன்னு அர்த்தமா? இந்த ஹாலை கும்பிட்றோன்னு அர்த்தமா? அதனால் என் மேலே தவறு இருந்தாலும் நீங்கள் திருப்பி சொல்லலாம். வணக்கம்னா தொழுகை கிடையாது, அது வேணால் உங்கள் இஸ்லாத்தில் இருக்கலாம். இது வந்து பொதுவான அரங்கு இது. ஏன்னா உங்கள் கொள்கை என்னான்னு எனக்கு தெரியாது, உங்கள் இஸ்லாத்து கொள்கை என்னான்னு எனக்கு தெரியாது. வணக்கம்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல் தான், அது வணங்குற சொல் கிடையாது. அப்புறம் முடிச்சு போச்சுமா? இல்லை இஸ்லாத்தில் என்னன்னு கேட்டதுனால சொல்கிறேன். அதாவது வணக்கம் கிடையாது, வணங்குதல் என்பதிலிருந்து தான் வணக்கம் வந்திருக்குது. ஆனால் அவங்க யாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க அந்த அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை, அது அது தெரியுது. ஆனால் அந்த சொல்லுக்காக அர்த்தங்கும் போது அது வேறு சொல்ல மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் அதுக்கு தான் அது கண்டுபிடிச்சான், வணங்குதல் வணக்கமெல்லாம் ஒரு ஒரு சொல்லிருந்தால் உண்டாகிருக்குது. நாங்கள் யாரையும் பார்த்தோம்னா வாழ்க்கைன்னு சொல்லுவோம், அது மாதிரி வார்த்தையை மாற்றிக்கிறோம், வணக்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா வணக்கம் தான் நான் உங்களை வணங்கணும்னு வருது, சொல்லுக்கு தான் அர்த்தம். ஆனால் உங்கள் செயலுக்கு அந்த அர்த்தம் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல சொல்கிறது இல்லை. சின்ன பிள்ளைய கூட வணக்கம்ப்பீங்க, வணங்குறன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதை விட நீங்கள் அதுலேயும் பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யுங்க, எல்லா பேரும் சொல்லி நம்ம ஏன் சொல்லணும், நம்ம வேற ஒரு சொல்ல மாற்றுவோம்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அவங்க வணங்குறதுக்கு அவங்க சொல்கிறது இல்லை தான். சரி, அதை முடிங்க. அதெல்லாம் அவங்க கேட்கலாமா? சரி, நன்றி சொல்லிடுவோம் ரெண்டு தரப்புலையும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவாத அரங்கத்தை நடத்தும் பொழுது அதில் சில நாங்கள் நிறைய குறைகள் செஞ்சுருக்குறோம். ஏன்னா மண்டபத்துக்கு முயற்சி பண்ணோம், கிடைக்கல. இல்லை இவங்களுக்கு மக்களுக்கு இல்லை மக்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து சிறந்த இல்லை செலவை பார்க்காம ஒரு நல்ல ஏசி அரங்கம் ஸ்டார் ஹோட்டல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணணும், அது வந்து கிடைக்கவே இல்லை. அந்த குறிப்பிட்ட நாளில் கிடைக்கலங்கிறதுனால அந்த டேட்டில் கொடுத்துட்டு மாறினா வேறு மாதிரி ஏதாவது டேட்டை மாற்றினா வேறு அர்த்தம் வந்துடுமேங்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது பண்ணுவோமே. இந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டு அவர் ஸ்கூல் நடத்துகிறார், இன்றைக்கி ஒர்க்கிங் டே, கிளாஸ் நடத்த வேண்டிய நாள், நேற்று லீவு நாள். அவரை ஒரு நாள் லீவு விட சொல்லி இந்த இடம் தான் எங்களுக்கு கிடைச்சதுனால இதில் வச்சுட்டோம். இதில் லோடு தாங்காமல் நிறைய குறைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இது வந்து நாங்கள் தவறு தான், ஆளால் வேண்டும்னு செஞ்ச தவறு இல்லை, பிளான் பண்ணி செஞ்ச தவறு இல்லை. அதனால் அந்த இந்த வசதி குறைவு எங்களுக்கே புழுக்கமாக தான் இருக்கிறது. நாங்கள் மட்டும் தனி இடத்துல இருந்துக்கிட்டு உங்களை அப்படி ஆக்கிடல, எல்லோரும் சேர்ந்த கஷ்டம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த குறைகளை நீங்கள்லாம் என்ன செய்யணும், பொறுத்துக்கொள்ளணும். இரண்டாவதாக இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலும் எல்லாருமே உள்ளூர்காரங்களுக்கு நம்ம அனுமதிக்கலை. ஒரு பகுதிக்கு மூணு பேர் இருந்து அனுமதிச்சிருக்கிறோம். எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து எந்த வசதி குறைவும் இல்லாமல் இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அப்படி தான் நீங்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியூர்லேருந்து நான் டோக்கன் கேட்டு நம்ம ஒருத்தன் கேட்டாங்க, உங்களுக்கு தகவலுக்காக பதிவு பண்ணுறேன். எல்லாம் அவங்களும் மூணு தான் கொடுப்போம், மாவட்டத்துக்கு மூணு, அதுக்கு மேலே யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்களாக தான் வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பேருமே வந்து வெளியூர்லேருந்து வந்து என்ன கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சிரமம் வச்சுருக்குறோம். அது வந்து வேணும்னு செஞ்சதில்லை, நாங்கள் நல்லபடியாக செய்ய தான் ஆசைப்பட்டோம். செலவு பார்க்காம அந்த குறைகளுக்கு நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கும் நிறைய வசதி குறைவுகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம்னா அதுவும் கவனக்குறைவால் நடந்தது தான், அது அவங்களுக்கு பொருத்தி கொள்ளலை. அதையும் அவங்க வந்து மனம் பொறுத்து கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நேரத்தில் வாதத்தில் கொஞ்சம் கூட குறைய தான் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம், அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதே நட்பாக அதே மாதிரி என்ன செய்வோம், பேசிக்கொள்ள வேண்டும். மனிதநேயங்கிறது தனி, விவாதங்கிறது தனி. அதனால் அந்த மாதிரியான எங்கள் செயலிலேருந்து கூடுதல் வார்த்தை வரலன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் அந்தலாம் பண்ணி இருப்போம்ங்கதா விவாதத்தில். அது மாதிரியெல்லாம் வந்திருக்குமேயானால் அது எழுதி வச்சு படித்ததுனால் வந்தது இல்லை, பேச்சு வேகத்தில் சில சொற்கள் முன்ன பின்ன வந்து தான் இருக்கும், வந்து இருக்கிற சுட்டியெல்லாம் காட்டியிருக்கிறீங்க. அது மாதிரி வந்திருக்குமேயானால் நீங்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை கூறி எங்கள் தவ்ஹீத் ஜமா சார்பாக நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்கள் சொல்ல சொல்லிடுங்க. அதே போல் நாங்கள் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏசி எல்லாம் போட்டிருந்தா நாங்கள் தங்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் ஆடம்பரத்தெல்லாம் வெறுக்கிற ஆள் தான். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். பெரியார் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு. ஜிடி நாயுடு வரார், ஐயா டிக்கெட் எங்கன்னாரு. தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து காமிக்கிறார். உடனே ஜிடி நாயுடு அவர் டிரைவர்கிட்ட கொடுத்து ஐயாவுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அவர் வாங்கி கொண்டு கொடுத்தா ஐயா அது ஃபஸ்ட் கிளாஸ்யான்னு கொடுத்தார். சென்னையில் போய் இறங்கும்போது ஐயா தேர்ட் கிளாஸ்லேருந்து இறங்குறார். ஜிடி நாயுடு கேட்டார், உங்களுக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்தேன்னுன்னாரு. ஒரே பொட்டியில் தானேங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருக்குறோம், ஒரே நேரத்தில் தானே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் குழு குழுன்னு வந்திருப்பீங்க, நான் தரையில் அப்போ தேர்ட் கிளாஸில் கீழே உட்கார்றாரு.
கீழே உட்காந்து வந்தேன், நீங்கள் கொடுத்த டிக்கெட்டை விற்று நான் பணத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னார். ஏன்னா சிக்கனம் தான் அவர் சொல்லி கொடுத்தது. கோடீஸ்வரனாக பிறந்தவர், அவர் ஒன்றும் காசு இல்லாதவர் கிடையாது. ஏன் தேர்ட் கிளாஸில் வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஃபோர்த்து கிளாஸ்னு ஒன்று இல்லை, அதனால தேர்ட் கிளாஸில் வந்தேன்னு சொன்னார் அவருடைய பதில். நாங்களும் அப்படி தான், நீங்கள் வந்து அந்த காலதாமதமாக வந்ததை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் காலையில் அது குறையாக சொல்லி அது பதிவானதுனால நான் சொன்னேனே தவிர, நீங்கள் நாங்கள் நிற்க வச்சு ஏங்க இந்த மாதிரி லேட்டாக வரீங்கன்னா அது சமாதானம் அங்கேயே முடிச்சிருக்கும். அப்போ அது பதிவாகும்போது நாங்கள் வந்து பேசாமல் இருந்தோம்னா காலையில் சொன்ன மாதிரி அது எங்களுடைய தவறாயிடும். அதுக்காக சொல்ல வேண்டி வந்ததே தவிர உங்களை யாரையும் குறை சொல்லுங்கிறதுக்காகவோ இதை சொல்லிக்கவும் தயவு செய்து கிடையாது. நாம் எல்லோருமே சகோதரர்கள் தான், எப்போ கூப்பிட்டாலும் வரோம், மன நிறைவோடு போகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய சகோதரராகிய பிஜே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், 10 ஆண்டுகள் போராடி எனக்கு கிடைக்காத அந்த உங்களுடைய குரானை எனக்கு மீண்டும் வழங்கி, நாங்கள் கேட்காமலே வழங்கிய அவருக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.